இன்னைக்கு அதே மாதிரி இந்த 3 hours ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிராமர்ல ரொம்ப முக்கியமான பார்ட்டு. நேற்று நீங்க கேட்ட மாதிரி இருக்க மற்ற பகுதிகள் எல்லாமே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? கிளியரா இருந்துச்சா மோனிஷா? இருட்டு 8 இல்லையாவா திருமலை? நேற்று நாங்கள் சொன்னோம் 8 கிளாஸ் நாளைக்கு ஆர்கியாலஜிக்கல் கிளாஸ் செகண்ட் செஷன் பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்கு டைமிங் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுவாங்க. 8 இருக்க ஆர்கியாலஜிக்கல் டாபிக் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது நம்ம கிராமருக்காகவே இந்த செஷன் 2 செஷன் போட்டோம் நம்ம தனியாகவே. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய அதில் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அணி சொல்லணுமா? ஓகே சொல்கிறேன். அப்போ நேற்று நம்ம பார்த்தது பார்த்தீங்களா, அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை எத்தனை வகைப்படும்? 2 வகை. உயிரளபடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஒற்றல்படியில் உள்ள ஒற்றெழுத்துகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 11. ஒற்றல்படியில் உள்ள மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 10. மொழி முதல் எழுத்துகள் எத்தனை? 22. மொழி இறுதி எழுத்துகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 24. கரெக்ட். எகர வரிசை எழுத்துல எத்தனை எழுத்து மொழிக்கு முதல்ல வரும்? எகர வரிசையில 6. வகர வரிசையில 8. ஞகர வரிசையில ஞனம். ஞனம் மட்டும் ஒரே ஒரு எழுத்து மட்டும். ஆனா ஞால ஞா வரிசையில 4 எழுத்து. ஓகே. மொழி இறுதி எழுத்து எண்ணிக்கையில எந்த 2 வரிசையில் உள்ள எழுத்துக்கள் கா முதல் நே வரைக்கும் இருக்கிற எந்த எழுத்துமே வராது? கே முதல் நே, கோ முதல் நோ. எகரம் ஓகரம் ஃபுல்லா இலக்கணம் தானா? எகர வரிசை பிளஸ் ஓகர வரிசை. கரெக்ட். ஓகே. நோ என்னும் ஓரளத்து ஒரு மொழியின் பொருள் ஃபுல்லா இலக்கணம் எடுத்துறாரு அவரை விட துன்பம். ஓரளத்து ஒரு மொழியில் உள்ள குடில் எழுத்துகளின் எண்ணிக்கை 2. ஓரளத்து ஒரு மொழியில் உள்ள நெடுநெழுத்துகளின் எண்ணிக்கை. மியூட் பண்ணிட்டியா நம்ம வாய்ஸ்? ரைட். 40. பாகுபாட்டை குறிக்கும் பிரிக்க முடியாத பெயர் என்னவென்று அழைக்கப்படும்? ஆண் பெண் என்ற பாகுபாட்டை பிரிக்க முடியாத பெயர் பால் பகா பெயர். ஓகே. அதே மாதிரி ஒரு தொகுப்பு பெயர்களுள் பலவற்றையோ சிலவற்றையோ குறிப்பிடுகிற போது என்ன இணைப்பு சொல்லி பயன்படுத்தலாம்? ஒரு தொகுப்பு பெயர்களுள் பலவற்றையோ சிலவற்றையோ குறிப்பிடுகிற போது முதலிய என்ற சொல்லை பயன்படுத்தலாம். எல்லாவற்றையும் குறிப்பிடுகிற போது, தொகுப்பு பெயர்களில் உள்ள அனைத்து பெயரையும் குறிப்பிடுகிற போது ஆகிய பயன்படுத்தலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம அதே மாதிரி பாக்குறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. டாபிக்கோட நேம் புதுப்பு கிராமர்னால உங்களுக்கு அது கஷ்டமா தெரியும், ஆனா நான் சொல்றப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். துணை வினைகள். டாபிக்கோட நேம் என்னதுன்னு கேட்டா துணை வினைகள். துணை வினைகள் எழுதிக்கோங்க பாப்போம். துணை வினைகள். ஃபர்ஸ்ட் துணை வினைகளை தெரிந்து கொள்வதற்கு முதல்ல தனி வினையும் கூட்டு வினையும் என்னன்னு தெரியும். கொஞ்சம் வேகமா எழுதிக்கணும். தனி வினையும் கூட்டு வினையும் தெரிஞ்சுக்கணும். தனி வினைனா என்ன, கூட்டு வினைனா என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரெண்டையும் நீட்டாவே சொல்லித்தரேன். தனி வினையும் கூட்டு வினையும் டாபிக் கொடுக்கோங்க. துணை வினைகள்ல ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தனி வினை. படித்தான், படியுங்கள், படித்தார்கள். இந்த சொல்லுக்குள்ள
எது வினை சொல், எது வினை அடி சொல்லு. வினை அடிச்சொல் மீன்ஸ் வேர் சொல், அது கட்டளை பொருளை தருவதாக அமையணும். அப்ப எங்க இருக்கு? படி, படி, படி. அப்ப நான் இந்த இடத்துல என்ன அடிச்சொல் எடுக்கிறேன், வேர் சொல் என்ன வருது அப்படின்னு கேட்டா படி. அப்ப இது எல்லா சொல்லுக்குமே படி என்கிற ஒற்றை சொல் தான் ஒரு வினை அடிச்சொல்லாக இருக்கு. ஓகேவா? ஒரு தனி வினையடி சொல்லை கொண்ட வினை தனி வினைன்னு சொல்லுவாங்க. கவனிங்க, ஒரு தனி வினையடி. அவ படித்தான் என்ற சொல், படியுங்கள் என்ற சொல், படித்தார்கள் என்ற சொல்லு, எல்லாத்துலயுமே ஒரே வார்த்தை என்ன வருது? படி என்கிற ஒரு சொல் தான். அப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல படி என்கிற ஒற்றை சொல் மட்டும் வர்றனால இதுல படி என்பது ஒரு தனி வினையடியை கொண்ட சொல்லாக என்ன பண்ணிருக்கு, இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல படி என்னும் சொல் ஒரு தனி வினையடி சொல், அதனால இதை தனி வினை என்று அழைப்பது வழக்கம். ஓகேவா? இங்க பாருங்க, கூட்டு வினை பாயிண்ட் எத்தனைனா ஒண்ணு. கவனிங்க, ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், முன்னேறினோம் இருக்கா? இப்ப இதுக்குள்ள இருக்க வினையை சொல்லுங்க பாப்போம். ஆசைப்பட்டேன், இதோட வினை என்ன? வினை பக்கத்துல நான் எழுதுறேன், ஆசைப்பட்டேன், ஆசைப்படு, கண்டுபிடித்தார்கள், கண்டுபிடி, முன்னேறினோம், முன்னேறினோம். பதில், முன்னேறினோ, முன்னேறு. இங்க பாருங்களேன், சிம்பிள். ஆசைப்பட்டேன் உள்ள எத்தனை வினை இருக்கு? ஆசை கூட்டல் படு. கண்டுபிடி எத்தனை வினை இருக்கு? கண்டு கூட்டல் பிடி. முன்னேறு எத்தனை வினை இருக்கு? முன்கூட்டல் ஏறு இருக்கா? அப்ப இங்க கவனிங்க, ஒரு தனித்த வினையடி சொல்லை கொண்ட வினை தனி வினை, ஒன்றுக்கு மேற்பட்ட வினையடிகளை கொண்ட வினை கூட்டு வினை. அதுக்குள்ள பாருங்க, ஆசை படு, கண்டு பிடி, முன் ஏறு, வருது இல்லையா? அப்ப கீழே என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வினையடி சொற்களை கொண்ட வினை கூட்டு வினை எனப்படும். ஓகேவா? இவருங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். துணை வினைகள் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் தனி வினை கூட்டு வினை என்னன்னு தெரியணும். ஓகேவா? படித்தான், படியுங்கள், படித்தார்கள் என்று சொல்ல படி என்ற ஒரு சொல் இருக்கு. ஒரு தனி வினையடியை கொண்ட வினை தனி வினைன்னு சொல்லுவாங்க. இங்க ஆசைப்பட்டேன்னா ஆசைப்படு, கண்டுபிடித்தார்கள்னா கண்டுபிடி, முன்னேறினோம்னா முன்னேறு. அந்த வினையடி சொல்ல பிரிச்சா ஆசைப்படு, கண்டுபிடி, முன் ஏறு. அப்ப என்ன ஆகும்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வினையடி சொற்களை கொண்ட வினை கூட்டு வினை எனப்படும். அதே மாதிரி ஒரு தனி வினையடி சொல்லை கொண்ட வினை தனி வினை எனப்படும். ஓகேவா? புரியுதா? இதான் பேசிக் அடிப்படை.
இதை புரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப தெளிவா சொல்லித்தரேன். ஓகேவா? இப்ப அடுத்த பத்தி போலாமா? நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் எழுத முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுதணும். ரைட். இப்ப இது தனிவினைக்கான காலம், இங்க இல்ல எதுவும் பாயிண்ட்ஸ் இல்ல, இங்க நான் மூணாவது காலம். எக்ஸாம்ல க்வெஸ்சன் கேட்பான், கூட்டு வினை மூன்று வகைப்படும். ஓகேவா? நீங்க உங்க புக்ல கவனிச்சிருப்பீங்க, பெயர் பிளஸ் வினை சீக்வல் டு வினை. ஒரு பெயர் சொல் ஒரு வினை சொல்லோட சேர்ந்தா லாஸ்ட் வினையடி சொல்லாக மாறும். அடுத்து வினை பிளஸ் வினை சீக்வல் டு வினை. ஒரு வினை சொல்லோட ஒரு வினை சொல் சேர்ந்துச்சு அப்படின்னா பிளஸ் அதுவும் வினை சொல்லாகத்தான் மாறும். அடுத்து இடை, இடை சொல், இடை பிளஸ் வினை சீக்வல் டு வினை. சரி, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க எது எது நீங்களே அப்ளை பண்ணி பாருங்க. தந்தி அடி, தந்தி கூட்டல் அடி சீக்வல் டு தந்தி அடி. ஒன்னா ரெண்டா மூணா? தந்தி கூட்டல் அடி சீக்வல் டு தந்தி அடி. இங்க பாருங்க, பெயர் தந்தி, வினை அடி, அப்ப ரெண்டு சேர்த்தா வினை ஆயிரும், தந்தி அடி. ஓகேவா? ஓகேவா? பின்பற்று, ஒன்னா ரெண்டா மூணா? பின்பற்று மூணா நம்பர். ஏன்னா பின் என்பது இடைச்சொல், பற்று என்பது வினை சொல். அப்ப பின் கூட்டல் பற்று பின்பற்று. இருக்கா? ஆணையிடு, ஆணையிட்டான் அப்படி சொல்றோம்ல, அவன் தான் ஆணையிட்டான். அப்ப ஆணையிடு ரெண்டா, ஆணை வினை சொல், இடு வினை சொல், ரெண்டையும் சேர்த்து சொன்னா ஆணையிடு. அர்த்தம் புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க, கூட்டு வினை மொத்தம் மூன்று வகைப்படும். பெயர் பிளஸ் வினை சீக்வல் டு வினை, வினை பிளஸ் வினை சீக்வல் டு வினை, இடை பிளஸ் வினை சீக்வல் டு வினை. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? புவனேஸ்வரி, விஜய், அசோக் குமார், ரஞ்சித், ரஞ்சினி, சரி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஆசை கூட்டல் படு ஆசைப்படு எங்க வரும்? ஆசை கூட்டல் படு ஆசைப்படு. ஆணை என்பது பெயர் சொல் தான், ஆனா என்னது தொழிலை குறிக்கிறது. ஆணை என்பது ஒரு செயல், ஒரு இதுல ஆணையாளர், அவர் ஆணையிடுபவர். அப்ப ஆணையிடுறது அப்படின்றது ஆணை என்பது பெயர்ல வினை. ஆனா நல்லா கவனிங்க, பெயர் சொல்லேதான் தொழிற்பெயர் வினை, தொழிற்பெயர் பொருட்பெயரிட பெயர் கால பெயர் சினை பெயர் குண பெயர் தொழிற்பெயர் எல்லாமே வரும். அதுக்காக ஒரு பெயர் சொல் வினைய குறிக்காதுன்னு சொல்ல முடியாது. அதுவே தொழிற்பெயராக வந்து சில நேரம் வினையும் குறிக்குது இல்ல. ஓகேவா? ஆமா. இப்ப இந்த அடிப்படையில் இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், கவனமா கவனிக்கணும், தனிவினை என்பது ஒரு தனி வினையடி சொல்லை கொண்ட வினை தனிவினை, ஒன்றுக்கு மேற்பட்ட வினையடி சொற்களை கொண்ட வினை கூட்டு வினை. இந்த கூட்டு வினை மொத்தம் மூன்று வகைப்படும், பெயர் பிளஸ் வினை சீக்வல் டு வினை, வினை பிளஸ் வினை சீக்வல் டு வினை, இடை பிளஸ் வினை சீக்வல் டு வினை. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப நல்லா கவனிங்க, இதனுடைய அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, தனி வினை கூட்டு வினை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் சொல்ல போறது செகண்ட் டாபிக், இதே மாதிரி காலம் பிரிக்கணும், முதல் வினையும் துணை வினையும். எழுதிக்கோங்க பாப்போம். செகண்ட் டாபிக், இது முதல் வினை, இது துணை வினை. கவனிங்க, முதல் வினைனா என்ன? கவனமா புரிதல் தான். பாருங்க எக்ஸாம்பிள், நான் படம் பார்த்தேன்.
அம்மாதான் இந்த நாலு நாள் நிறைய படம் பார்த்துருப்பீங்கல்ல சார். பீஸ்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? பீஸ்ட் கேஜிஎஃப். ஆ, நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். பாத்தீங்களா படம்? பாத்தீங்களா பாக்கலையா? என்ன பதிலே காணா? கேஜிஎஃப். நம்ம 4 மணிக்கு அலாரம் வச்சலாம் போறானாமா, புரியுதா இல்ல? 4 மணி ஷோக்கெல்லாம் நம்மளால கிளம்பி போறான், 4 நாள் லீவுனால. நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன், புரியுது இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. நேத்து 4 மணி ஷோ சங்கரா, பரவாயில்லையா? நீ கூப்பிட்டுருந்தீங்க, நான் வந்திருந்துருப்பேன்ல. ஆனா மதுரை இப்ப பாருங்க, இதுக்குள்ள வினையடி சொல் சொல்லுங்க. கண்ணன் படம், நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன், எங்க இருக்கு வினையடி? அது தனி வினையா கூட்டு வினையா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு கண்டுபிடிக்க தெரியுதுன்னு செக் பண்றேன். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன், பார்த்தேன், கரெக்ட், பார்த்தேன் இருக்கா? இப்ப இதுல வர்ற சொல்ல பார்த்தேன் என்ற சொல்லு. ஓகேவா? இல்ல பார் கூட்டல் ஏன்னு வரும், அது வந்து ஏன் என்பது விகுதியா இருக்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, பார்த்தேன் என்ற சொல்லுல அடிப்படை சொல் என்னவா இருக்குன்னா பார் என்னும் சொல். கவனிக்கணும், பார் என்னும் சொல்லுக்கு என்ன மீனிங்? பார் என்னும் சொல்லுக்கு என்ன மீனிங்? கண்களால் பார்த்தல். மீனிங் புரியுதா? அப்ப பார் என்றால் கண்களால் பார்த்தல். கவனிக்கணும், கண்களால் பார்த்தல் என்று தன் அடிப்படை பொருளை உணர்ந்துச்சு. இப்ப இங்க வாங்க, அப்படியே கவனமா கவனிங்க. ஓட பார்த்தேன், ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். இப்ப நான் இங்க இருக்க வினையடி சொல் சொல்லுங்க பாப்போம். ஓட பார்த்தேன், அப்ப இங்க என்ன வரும்? ஓடப்பார் இருக்கா? எழுதி பார்த்தால் எழுதிப்பார் இருக்கா? நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு கூட்டு வினை சொல்லினுடைய முதல் உறுப்பாக வந்து ஒரு சொல் தன் அடிப்படை பொருளை உணர்த்தினால் அது முதல் வினை. ஓகேவா? ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டு விட்டு, இப்ப இங்க பார்னா கண்களால் பார்த்தல் தானே வந்திருக்கணும். இப்ப இங்க பார் அப்படின்னா கண்களால் பார்த்தல்னு பொருள் இருக்கு. ஓகே சார், அப்ப இங்கேயும் பார்னா கண்களால் பார்த்தல், ஆனா கிடையாது, ஓட பார்த்தான். அப்ப ஓட பார் அப்படின்னா ஓட முயற்சி பண்ணான், ஆமா தானே? அப்ப ஓட பார் என்றால் இந்த இடத்துல முயன்றா, முயன்றான். அடுத்த சொல்லு பாருங்க, எழுதி பார்த்தால். அப்ப அந்த இடத்துல என்ன மீனிங் வருது? எழுதி பார்த்தா, அப்ப என்ன அர்த்தம்? எழுதி சோதிச்சு அறிஞ்சா. அப்ப சோதித்து பார்த்தால், எழுதி பார்த்தால்லாம் தான் படிச்சது எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சோதிச்சு பார்த்தான். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு கூட்டவினை சொல் பார் கூட்டல் ஏன், ஓட கூட்டல் பார், எழுதி கூட்டல் பார், ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை உணர்த்தும் வினை முதல் வினை. ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறொரு பொருளை உணர்த்தும் வினை துணை வினை. ஓகேவா? இதான் பாயிண்ட், இதான் உங்க புக்ல இருக்கும். பல பேர் போட்டு குழப்பி எடுப்பீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. சிம்பிளா எழுதிக்கலாம், ஒரு
கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து முதல் வினை ஆகும். பார்த்தேன் எப்படி கூட்டு வினைனா பார் கூட்டல் ஏன், ஏன் என்பது இடைச்சொல். கூட்டு வினைனாலே ரெண்டு சொல் சேர்ந்திருக்கணும் அவ்வளவுதான். அதுக்காக மேல இருக்கிற மாதிரி பெயர் கூட்டல் வினை அந்த மாதிரி இருக்கணும் அவசியம் இல்ல. பார்த்தேன் என்ற சொல்ல நம்ம டைரக்டா எடுக்கணும்னா பார் மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? அதனாலதான் நான் பார் மட்டும் கீழே தனியா எடுத்து எழுதிருக்கேன். இங்க உங்களுக்கு ரெண்டையுமே சேர்த்து எழுதிருக்கேன். புரியுதா? க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்க நான் முடிச்சோன்னு சொல்றேன். அதாவது நான் இவ்வளவு தெளிவா சொல்றப்பையும் உங்களுக்கு குழப்பம் வருதுன்னா நீங்க உங்களை நீங்களே குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். புக்ல இருந்தா சுத்தமா புரியாது. கொஞ்சம் வேகமா எழுதுங்க. வேகமா நம்ம நிறைய கிராமர் பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? ரீடிங்ல எல்லாமே ரைட். இப்போ இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் போர்ஷன். இதோட கண்டினியூஷன் தான் இது. பாயிண்ட் 3. இந்த மூணாவது பாயிண்ட் என்னது அப்படின்னா, இந்த முதல் வினை எப்படி இருக்கும் அப்படின்னா, செய்ய அல்லது செய்து என்ற வினையச்ச வடிவத்தில் வரும். செய்ய அல்லது செய்து என்ற வினையச்ச வடிவத்தில் வரும். இவர்கள் ஓட பார்த்தேன்ல, ஓட எழுதி. இந்த ஓட எழுதி என்ற வார்த்தைகள் செய்ய செய்து என்ற ஒரு வினையச்ச வடிவத்தில் முதல் வினைகள் வரும். அப்ப ஏன் சார் பார் என்ற சொல் வரல? பார் என்ற சொல் முதல் வினையாவும் வரும், துணை வினையாவும் வரும். அதனால அது டைரக்டாவே ஒரு வினை வடிவத்தில் இருக்கு, ஒரு கட்டளை வடிவத்தில் இருக்கு. ஆனா முதல் வினையா மட்டும் ஒரு சொல் வரப்போதுன்னா அது செய்ய அல்லது செய்தி என்ற வாய்ப்பாட்டின் அடிப்படையில் அமையும். இப்ப
இப்போ நீங்க இங்கே பாருங்க, முதல் வினை இங்கே எப்படி அமைஞ்சிச்சு? ஓட, செய, எழுதி, செய்து. செய, செய்து என்ற வாய்ப்பாட்டின் அடிப்படையில் அமையும் வினை என்ன வினை கேட்டா? முதல் வினை. ஆனா இங்க பாருங்க, இதே துணை வினை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, துணை வினை கண்டிப்பா வினையடி வடிவத்தில் இருக்கும், வேர்ச்சொல் வடிவத்துல. வினையடி வடிவத்தில் இருக்கும், அப்படின்னா கட்டளை சொல்ல இருக்கும். கண்டிப்பா வினை பால் என் இடம் காட்டும். வினை பால் என் இடம் ஆகியவற்றை கண்டிப்பாக என்ன பண்ணும்? காட்டும் துணை வினை. அதே மாதிரி சில நேரங்கள்ல துணை வினை சொற்கள் விகுதிகளை பெறும். ஓட பார்த்தான், எழுதி பார்த்தால் அந்த விகுதி தெரியும் கண்டிப்பா. ஆனா இங்க அப்படி தேவையில்லை, இங்க விகுதி தெரியணும்னு அவசியம் இல்லை, சில நேரம் தெரியவும் தெரியாது. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியம், தமிழில் 40 துணை வினைகள் உள்ளன கண்டிப்பா க்வெஸ்சன்ல கேட்பாங்க. தமிழில் உள்ள துணை வினைகளின் எண்ணிக்கை புக்ல படிச்சிருக்கீங்களா? புக்ல வாசிச்சிருக்கீங்களா? ஒரு மொழிகள் மொத்தம் 42 இருக்கு இல்லையா, அது மாதிரி தமிழில் 40 துணை வினைகள் உள்ளன. லாஸ்ட் பாயிண்ட், பெரும்பாலும் முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. வினைகளில் துணை வினைகளில் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. இங்க பாருங்க, அதுல 3 பாயிண்ட், இதுல உங்களுக்கு 7 பாயிண்ட், அவ்வளவுதான் வித்தியாசம். குவெஸ்டினே அவ்வளவுதான் கேட்க போறான். துணை தமிழில் உள்ள துணை வினைகளின் எண்ணிக்கை எவ்வளோ? குவெஸ்டின்ல கேட்பான், 40 துணை வினைகள் ஆன்சர். துணை வினைகளில் பெரும்பாலானவை எவ்வினையாக செயல்படும்? தனி வினையாகவா, கூட்டு வினையாகவா, முதல் வினையாகவான்னு கேட்பான். அது கேட்டா துணை வினைகள்ல பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட வினையடி சொற்களை கொண்ட வினை என்ன வினை? கூட்டு வினை. கூட்டு வினையின் வகைகள் எத்தனை? 3 வகைப்படும். ஒரே வினையடியை கொண்ட சொல் வினை என்ன வினை? தனி வினை. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை உணர்த்தும் வினை என்ன வினை? முதல் வினை. ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறொரு பொருளை உணர்த்தும் வினை என்ன வினை? அனது துணை வினை. அவ்வளவுதான் ஆன்சர். கேள்வியே இதுதான், இப்ப நான் கேட்டது எல்லாம் கேள்வி. க்வெஸ்சன்ல கேட்டாலும் உங்களுக்கு இதுதான் கேட்க போறாங்க, அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா தாராளமா போதும். ஓகேவா? இப்ப பார் என்னும் சொல் ஃபர்ஸ்ட் சொல்ல முதல் வினையா இருக்கு, ரெண்டாவது சொல்ல துணை வினையா இருக்கு. அப்ப பெரும்பாலான துணை வினை சொற்கள் முதல் வினையாகவும் துணை வினையாகவும் என்ன பண்ணும்? செயல்படும். எழுதியாச்சா? இப்ப சொல்லுங்க. ரைட், பாருங்க, இத தனி அக்கில் எழுதிக்கணும். இதை கீழே டேபிள்லாம் போட வேணாம், கீழே தனியாவே எழுதிக்கோங்க. முதல் வினையாகவும் துணை வினையாகவும்
வரும் சொற்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்ல பாருங்க. இரு. கொடு. கொல். காட்டு. போ. வா. ஆர். முடி. இது எல்லாத்தையும் எழுதிக்கணும், கண்டிப்பா படிக்கவும் செய்யணும். வை. விடு. நல்லு. போடு. இரு. கொடு. கொள். காட்டு. போ. வா. பார். முடி. வை. விடு. தள்ளு. போடு. அப்ப எக்ஸாம்ல க்வெஸ்சன் இதை வச்சே ஒரு தனி கேள்வி கேட்பான். கீழ்கண்ட சொற்களுள் முதல் வினையாகவும் துணை வினையாகவும் இடம்பெறாத சொல் எது? ஆப்ஷன் ஏ கொடு, ஆப்ஷன் பி பார், ஆப்ஷன் சி செல், ஆப்ஷன் டி கொல். ஆன்சர் என்ன வரும்? முதல் வினையாகவும் துணை வினையாகவும் இடம்பெறாத சொல் எது? கொடு, பா, செல், கொல். அப்ப என்ன வரும்? ஆன்சர் செல். ஆன்சர் செல். ஓகேவா? அது மட்டும் வராது. அப்ப கீழே எழுதிக்கோங்க. எழுதியாச்சுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் போலாம். எழுதியாச்சா? அடுத்து இதெல்லாம் முதல் வினை துணை வினை அல்ல, கண்டிப்பா துணை வினையாக மட்டும் வருகிற சொற்கள். எழுதிக்கோங்க. பொறு. படு. தொலை. தா. செய். கொண்டிரு. ஏற்கனவே அங்க எழுதுனது எது உள்ள வருதான்னு ஒரு இடத்துல செக் பண்ணிக்கோங்க. கூடும். கூடாது. வந்து. அங்க இருக்கா வந்து? வந்து. வேண்டாம். வேண்டும். முடியும். முடியாது. இயலும். இயலாது. ஆம். ஆயிற்று. ஒளி. இடு. காட்டு. இருக்கு. இத ஒரு பாக்ஸ்.
ஓகேவா? அப்ப தமிழில் முதல் வினையாகவும் துணை வினையாகவும் வந்து தன் பொருளை உணர்த்தும் வினைகள் அது எல்லாமே. ஆனா இங்க வந்தது எல்லாமே துணை வினையாக மட்டுமே வர்ற சொல். எழுதியாச்சுன்னா சீக்கிரம் சொல்லுங்க, எழுதியாச்சுன்னு. செயலின் தன்மை மற்றும் பேசுவோரின் மனநிலை ஆகியவற்றை புலப்படுத்துகின்றன. முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருளுக்கு மெருகூட்டுகின்றன. பேச்சு வழக்கிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. அவ்வளவுதான், இடு வேற இரு வேற. அங்க இரு இங்க இடு. எதிர்பார்க்கிற கொஷின். ரைட், நெக்ஸ்ட் டாபிக் போடுங்க, இலக்கண குறிப்பறிதல். டாபிக்கோட நேம் இலக்கண குறிப்பறிதல். நிறைய பேருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா அது என்ன அப்படின்றத என்ன பண்ண தெரியல, கண்டுபிடிக்க தெரியல. ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க, நீங்க இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதுக்கு நீங்க நிறைய வேற்றுமை டாபிக் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கணும். வேற்றுமை படிச்சிருக்கீங்களா? உங்க புக்ல வேற்றுமைன்னு ஒரு டாபிக் இருக்கும், நீங்க கட்டாயம் படிச்சிருக்கணும். ஆனா நம்ம டீட்டெயிலா நடத்த முடியாது, பிளஸ் நீங்களும் நினைவு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஓரலா மட்டும் சொல்றேன். வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படும்?
ஒரு பெயருக்கு பின் நின்று அப்பெயரின் பொருளை வேறுபடுத்த வருவது வேற்றுமைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இப்ப கண்ணன் கூட்டல் பார்த்தான் சீக்குவல் டு கண்ணன் பார்த்தான். ஆனா கண்ணன் கூட்டல் ஐ கூட்டல் பார்த்தான் சீக்குவல் டு கண்ணனை பார்த்தான். சார் முத கண்ணன் பார்த்தான், இப்ப கண்ணனை பார்த்தான். ராமன் கூட்டல் கொன்றான் சீக்குவல் டு ராமன் கொன்றான். ராமன் கூட்டல் ஐ கூட்டல் கொன்றான் சீக்குவல் டு ராமனை கொன்றான். ராமனையே கொன்னுட்டான் சார். முத கொன்னது ராம, இப்ப கொன்னது ராமனையே. அப்ப இத்தகைய பெரிய பொருள் மாற்றம் பெறுவதற்கு என்ன காரணம்? பெரிய பெரிய சொற்றொடர்கள், வாக்கியங்கள், சொற்கள் காரணம் இல்ல, ஒரே ஒரு சின்ன உருபு. ஆமாதானே? அப்ப ஒரு பெயருக்கு பின் நின்று அப்பெயர் பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும். இந்த வேற்றுமை எட்டு வகைப்படும். முதல் வேற்றுமைக்கு உருபு இல்ல, இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்ல. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை அப்படிதான் சொல்லுவோம். புரியுது இல்லையா? முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை, எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை. முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லாதனால முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று அழைப்பாங்க. அதே மாதிரி வெளி வேற்றுமையை, எட்டாம் வேற்றுமையை வெளி வேற்றுமை என்று என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இரண்டாம் வேற்றுமை ஒண்ணு இருக்குல்ல, அது பெரும்பாலும் எப்பயுமே எல்லா வேற்றுமைகளும் எழுவாயோட வந்துதான் பொருள் தரணும். ஆனா இந்த இரண்டாம் வேற்றுமை மட்டும் சில நேரங்கள்ல செய்யப்படு பொருளோட வந்து பொருள் தரனால இதை மட்டும் செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைப்பது வழக்கம். ஓகேவா? அப்ப இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை. நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவம் என்னது? ஐ. இது என்ன பொருள் வரும்? ஆக்கல் பொருள். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய பொருள்ல வந்து தற்பொருளை உணர்த்தும். ஆறு பொருள். அடுத்து மூன்றாம் வேற்றுமை உருவம் ஆல், ஆண், ஒடு, ஓடு, உடன் ஆகிய ஐந்து உருபுகள்ல வரலாம். ஓகேவா? என்னென்ன பொருள்ல வரும்? கருவி பொருள், கருத்தா பொருள், உடனிகழ்ச்சி பொருள் ஆகிய பொருளில் வந்து தன் பொருளை உணர்த்தும். ஆமாவா? ஆமாவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருபு வெறும் கூ மட்டும்தான் வரும். ஆனா கூ மட்டும் வந்தாலும் கூட உறவு, பகை, கொடை, நட்பு, தகுதி, பொருட்டு, அதுவாதல், எல்லை ஆகிய எட்டு பொருட்களில் வந்து தன் பொருளை உணர்த்தும். அதே மாதிரி ஐந்தாம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை உருபு ஆல், ஆண், மணிகணம், இல், இன் என்ற உருபுகளை பெற்று வரும். ஆனா இது என்ன பொருள்ல வரும் அப்படின்னு கேட்டா எல்லை பொருள், ஏது பொருள், ஒப்பு பொருள், நீக்கல் பொருள் ஆகிய நான்கு பொருள் வந்து தன் பொருளை உணர்த்தும். அடுத்த ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆ என்ற மூன்று உறுப்புகள் வரும். அது கிழமை பொருளாகிய உரிமை பொருளில் வந்து தன் பொருளை உணர்த்தும். ஏழாம் வேற்றுமை உருவு கண் மட்டும் வரலாம். சில நேரம் கண் என்பதை தாண்டி மேல், கீழ், உள், புறம், கடை, இல் என்று பல உருவுகளை வரலாம். ஆனா எதுல வந்தாலும் அது காலத்தையும் இடத்தையும் பொருளாக கொண்ட பொருட்கள்ல வரலாம். ஓகேவா? அப்ப இடப்பொருள் மற்றும் காலப்பொருள்ல வரணும். அப்ப நல்லா கவனிக்கணும், இது எல்லாமே குவெஸ்டின். கண்டிப்பா அந்த டேபிள்ல நீங்க மனப்பாடமே பண்ணி வச்சுக்கணும், எது எது எந்த பொருள்ல வரும் அப்படின்றத நினைவுல கண்டிப்பாக என்ன பண்ணிக்கிறோம், வச்சுக்கணும். அது ஒண்ணு படிக்கிறது தானே. இயல்பாகவே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட எக்ஸாம்பிள் சைட்ல போட்டிருப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டு இரண்டாம் வேற்றுமை உருவம் ஐ இருக்கா, ஒரு பொருளை ஆக்கணுமா, ஆக்கல் பொருள்ல வரணும். பானையை செய்தான், கோட்டையை கட்டினான், மதிலை எழுப்பினான். அப்ப ஆக்கல் பொருளுக்கு ஐ யூஸ் பண்றோம். இதே பொருளை அழிக்கணும், கோட்டையை இடித்தான், மதிலை தகர்த்தான், பானையை உடைத்தான். அப்ப என்ன வரும்? அது அழித்தல் பொருள். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் மட்டும்தான் ஞாபகம் வச்சு. அப்ப ஆக்கல், அழித்தல், அழித்தல், நீத்தல், ஒத்தல், உடைமை இரண்டாம் வேற்றுமை. அது மாதிரி கருவி, கருத்தா, உடைகழ்ச்சி மூன்றாம் வேற்றுமை. அது மாதிரியானது உறவு, பகை, கொடை, நட்பு, தகுதி, பொருட்டு, அதுவாதல், எல்லை, எட்டு பொருள் நான்காம் வேற்றுமை. அது மாதிரி ஒப்பல், நீக்கல், எல்லை, ஏது, ஐந்தாம் பொருள். கிழமை பொருளாகிய உரிமை பொருள் ஆறாம் வேற்றுமை. காலமும் இடமும் ஏழாம் வேற்றுமை. அவ்வளவுதான் விஷயம். எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை விழித்தல் ஆகிய பொருள் வருகிற வெளி வேற்றுமை. ஓகேவா? இதை நீங்க கண்டிப்பாக நினைவு வச்சுக்கணும். இது போக உங்க புக்ல சொல்லுறுப்புகள்னு ஒரு டாபிக் இருக்கா, பாத்திருக்கீங்களா? பாத்துறீங்களா? பார்த்தது இல்லையா? சொல்லுறுப்புகள் எதுக்கெல்லாம் சொல்லுறுப்பு இருக்கு? எதுக்கெல்லாம் சொல்லுறுப்பு இருக்கு? கண்டிப்பா சொல்லுறுப்புகள் வச்சு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா சொல்லுறுப்புகள் வச்சு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர்ல கூட நான்காம் வேற்றுமை பொருட்டு நிமித்தம் என்ற சொல்லுறுப்புகள் என்ன பண்ணிருக்கான், க்வெஸ்சன்ல கேட்டிருக்கான். எங்க சொல்லுங்க பாப்போம், இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்கா? ரெண்டுக்கு கிடையாது. அதே மாதிரி கவனிங்க, மூணுக்கு வேற்றுமை சொல்லுறுப்பு இருக்கா? மூன்றாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்கா? இருந்தா அது என்னென்ன? கொண்டு மட்டும் தானா?
மூன்றாம் வேற்றுமைக்கு என்னென்ன சொல்லுறுப்புகள் எல்லாம் உண்டு? உடன், கொண்டு, வைத்து. எல்லாரும் படிச்சிருவோம். அவ்வளவுதானா? உடன், கொண்டு, வைத்து, கூட. கரெக்ட். சரி, அடுத்த நான்காம் வேற்றுமைக்கு சொல்லு உருப்பு இருக்கா? பொருட்டு, நிமித்தம், ஆக. ஐந்தாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்கா? இருந்து, நின்று. நின்று, விட, பார்க்கிலும், காட்டிலும். இந்த சொற்கள் அந்த உருப்பு அந்த வேற்றுமை அதிகமா பயன்படுத்தி கொள்ளும். அதனால அப்ப கவனமா நான் ஓல்டு புக்கோட சேர்த்து சொல்றேன். நான் ஓல்டு புக்ல இருக்க வார்த்தையோட இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும். அடுத்து சொல்லு, ஆறாம் வேற்றுமைக்கு இருக்கா? ஒன்னே ஒன்னு இருக்கும். என்னது? உடைய. ஏன்னா கிழமை பொருள்ல வரும்போது உடைய என்னும் சொல் பயன்படுத்தும். இங்க பாருங்க, கண்டிப்பா குரூப் போரா இருக்கட்டும், டூ டூ ஏப்ரலிம்ஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா இது குறித்த வினா கண்டிப்பா இருக்கும். இந்த வேற்றுமையினுடைய சொல்லுறுப்பு என்னன்னு வச்சு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா குஷின்ல கேட்பாங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில பேர் கேட்பாங்க, சார் இது எதுக்கு படிக்கணும், என்ன யூஸ், இதனால என்ன யூஸ். நீங்க நல்லா கவனிங்க. சில நேரத்துல நமக்கு வேற்றுமை தொகை பார்ப்போம்ல, அப்ப என்ன உறுப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னு டவுட் வரும். கந்தன் மகன்னு சொன்னேன், கந்தன் மகன், கந்தனுக்கு மகன் நான்காம் வேற்றுமை சொல்லலாம், கந்தனின் மகன் ஐந்தாம் வேற்றுமை சொல்லலாம், கந்தனது மகன் ஆறாம் வேற்றுமை சொல்லலாம். அப்ப கந்தன் மகன்னா கிட்டத்தட்ட மூணு வேற்றுமைக்கு சொல்லலாம். அப்ப நான்காம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை தொகைன்னு எழுத முடியும்? கண்டிப்பா கிடையாது. எல்லாமே தப்பு. ஏதோ ஒண்ணுதான் சரியா இருக்கும். அப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேற்றுமை யூஸ் ஆகும். கந்தன் யாரு? பையன். மகன் யாரு? அந்த கந்தனுக்கு பையன். இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற உறவு என்ன? ரிலேஷன்ஷிப். இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற முறை என்ன? உறவு. அப்பா பையன் உறவு. அப்ப எப்பயுமே நாலு அஞ்சு ஆறுக்கு சொல்லி பாக்குறப்ப வருது. ஆனா உறவு, பகை, கொடை, தகுதி, பொருட்டு, நட்பு, மதுவாதல், எல்லை ஆகிய எட்டு பொருளை வந்து தன் பொருளை உணர்த்த வேற்றுமை. எந்த வேற்றுமை? உறவு, பகை, கொடை, நட்பு, தகுதி, பொருட்டு, அதுவாதல், இல்லை, முறை, முறைன்னு சொல்லுவாங்க. உறவு, முறைப்பெயர், நாலாம் வேற்றுமை. அப்ப ஆன்சர் கண்டிப்பா கந்தனுக்கு மகன் தான். ஏன் சார் எப்படி சொன்னீங்க? அஞ்சு வராது, ஆறு வராது, சொல்லி பாக்குறப்ப வரும். ஏன்னா உறவு பொருளை குறிக்கிற போது நான்காம் வேற்றுமை தான் வரணும். அப்ப எந்தெந்த வேற்றுமை எங்கெங்க வரும்ன்றத நினைவு வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வேற்றுமை யூஸ் ஆகும். ஓகேவா? அப்ப இது பார்த்தாச்சு, இதை எழுதிட்டீங்களா? சொல்லுறுப்புகள்ல இருந்து கண்டிப்பா க்வெஸ்சன்ஸ் வரும். ஓகேவா? இப்ப நான் வேற்றுமை தொகை போயிடுறேன். தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? கவனிங்க, தமிழ்ல தொகைநிலை தொடர்கள் ஆறு. தொகாநிலை தொடர்கள் ஒன்பது. ஓகேவா? இப்ப இதுலதான் வந்து தொகைநிலை, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உமை அதெல்லாம் வரும். இதுல வந்து நார்மலா என்னது? இரட்டை கிளவி, அடுக்குத்தோட, இடைச்சொற்றோட, உரிச்சொற்றோட, எழுவாய்த்தோட, வெளித்தோட, பெருசோட, வினைச்சொற்றோட, வினைமுற்றத்தோட, எல்லாமே இதுல வரும். அப்ப நம்ம நார்மலா என்னென்ன இலக்கணம் உங்களுக்கு ரொம்ப வேணுமோ அதை மட்டும் நான் ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு, வேற்றுமை தொகை என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எழுதிக்கோங்க, டக்குன்னு எழுதுங்க பாப்போம். வேற்றுமை தொகை, இரு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு, இரு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு வேற்றுமை உருவு மறைந்து நின்று பொருள் தருவது.
இரு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு வேற்றுமை உறவு ஏதேனும் ஒரு வேற்றுமை உறவு மறைந்து நின்று பொருள் தருவது. அப்ப இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சொல்லுக்கு இடையில ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருந்தா அது வேற்றுமை தொகைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த வேற்றுமை தொகை பார்த்தோன்னா என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா கொடுக்கப்பட்ட சொல்லை என்ன பண்ணணும்னா சொல்லி பார்க்கணும். அப்ப கொடுக்கப்பட்ட சொல்லை விரித்து சொல்லி பார்த்தா உள்ள என்ன உறுப்பு இருக்கோ அது வெளிப்படையா வரும். அதை வச்சு அது என்ன தொகைன்னு என்ன பண்ண முடியும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கவனிங்க, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், சொல்லி பார்க்கணும். அப்ப ரெண்டு சொல்லுக்கிடையில என்ன உறுப்பு வந்திருக்குன்னு எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா சொல்ல சொல்லி பார்த்தா உள்ள இருக்கிற உறுப்பு வெளிப்படையா வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நிலங்கடந்தான் ஒரு சொல்லு இருக்கு. நிலங்கடந்தான், இப்ப நான் சொல்றேன் நிலங்கடந்தான், நிலத்தை கடந்தான். அப்ப உள்ள என்ன மறைஞ்சிருந்துச்சு, உள்ள என்ன மறைஞ்சிருக்கு, ஐ. ஐ எத்தனாம் வேற்றுமை உறுப்பு, ரெண்டு. அப்ப ஆன்சர் என்ன போடணும், இரண்டாம் வேற்றுமை தொகை. நீங்க எனக்கு இது மாதிரி கண்டுபிடிங்க, முத்துடை தாமம் பாங்கறிந்து என்பதி செவிகள் உணவாவன. உங்க புது புக்கில் இருக்க கிராமர் தான் நான் எழுதியிருக்கேன், எதுவும் புதுசாலாம் எழுதல. இதுல இருந்து வர்ற வார்த்தையை சைடர் எக்ஸாம்ல எழுதியாச்சா சொல்லுங்க. செகண்ட் ஒண்ணு முத்துடை தாமம், இங்க பாருங்க முத்தை உடைய தாமம், அந்த முத்தைன்னு உள்ள இருக்குல்ல, அப்ப முத்தை உடைய தாமம் இரண்டாம் வேற்றுமை தொகை. ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை தொகை. புரியுதா? அடுத்து பாங்கறிந்து என்ன சொல்லுவீங்க, பாங்கறிந்து பாங்கை அறிந்து, அதுவும் இரண்டாம் வேற்றுமை தொகை. கை தொழுதான், கை தொழுதான், கையால் தொழுதான், மூன்றாம் வேற்றுமை தொகை. என்பதி, என்பதி, பதினா ஊரு, நான் வாழ்ற ஊரு,
எப்பயுமே உரிமை பொருள் வந்தா ஆறாம் வேற்றுமை தான் வரும். உரிமை பொருள் என் பதினா என்னோட ஊரு, நான் வாழ்ற இடம். அப்ப என் பதி எனது பதி ஆறாம் வேற்றுமை தொகை. என் பதி எனது பதி செவிகள் உணவாவன, இங்க பாருங்க செவிகள் உணவாவன, செவிகளுக்கு உணவாவன, செவிகளுக்கு. அப்ப என்னது நான்காம் வேற்றுமை புக்ல கவனிச்சிருக்கீங்களா? இப்ப இந்த வார்த்தையெல்லாம் புது புக்ல அங்கங்க வருதுன்றது ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? செவிகள் உணவாவன, செவிகளுக்கு உணவாவன. ஏன்னா அந்த செவிக்கு உணவு எது? செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். வல்லுவருக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. உண்மையான உணவு எது தெரியுமா? காதுக்கு கருத்து. புரியுது இல்லையா? அது இல்லாதப்ப வேணா அந்த வயிற்றுக்கு நாச்சு என்ன பண்ணலாம், சாப்பிட்டுக்கலாம். அர்த்தம் புரியுதா? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னா அதான வள்ளுவர். இன்னொரு குரல்ல கூட அவனுக்கு ரொம்ப கடுப்பு இருக்கு. செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கல். செவியினுடைய சுவைய உணராம கிரில் சிக்கன் நல்லா இருக்கு, டாங்கிரி கப்பாப் நல்லா இருக்கு, அது மாதிரி என்னது அப்ப சவர்மா நல்லா இருக்குன்னு சொல்றவன் உள்ள யாரு அப்படின்னு கேட்டா, செவியின் சுவையுணரா வாய் உணர்வின் மாக்கல் அவியினும் வாளினும் என் இருக்கா குரல்லு. அப்ப அவியினும் அப்ப செவியின் சுவையுணரா வாய் உணர்வின் மாக்கல் அவியினும் வாளினும் என் என்ன அர்த்தம்? டேய் செவியினுடைய சுவையே உணராம நாவினுடைய சுவையை பெரிதாக கருதுகிறேன். நீ இந்த உலகத்துல வாழ்ந்தா என்ன, இருந்தா என்ன, செத்தா என்ன? அப்ப அந்த ஆளுக்கு எவ்வளவு கடுப்பு இருந்திருக்கும் பாத்துக்க, அதாலும் சொல்லி அவனும் கேட்காம இருந்திருப்பான் நினைக்கிறேன். புரியுது இல்லையா? எவ்வளவு கோபம் இருந்தா சொல்ல. அப்ப செவிகள் உணவாவன, செவிகளுக்கு உணவாவன நான்காம் வேற்றுமை. தலை வணங்கினா என்ன போடுறீங்க? தலை வணங்கினா ரெண்டா மூணா? தலைய வணங்கினா சார், அஜித்த வணங்கினா சார், அஜித்த வணங்கினாரா? இல்ல இல்ல, தலைய வணங்கல, தலையால வணங்கினான். அப்ப தலையால் வணங்கினான் மூன்றாம் வேற்றுமை தொகை. தலை என்பது கருவி இந்த இடத்துல. குன்றேறி, குன்றேறி குன்றின் மேல் ஏறி சொன்னாலும் ஏழுதான், குன்றின் கண் ஏறின்னு சொன்னாலும் ஏழுதான், குன்றின் கண் ஏறின்னு சொன்னாலும் அவ்வளவுதான். எப்பயுமே தமிழ்ல இன் மட்டும் வந்தாதான் எனது அஞ்சாம் வேற்றுமை, இன்னோடு சேர்ந்து கண் வந்தா ஏழாம் வேற்றுமை. குந்தின் கண் ஏறி குந்தின் மேல் ஏறி ஏழாம் வேற்றுமை தொகை. ஓகேவா? அடுத்திருக்க சொல்லி எருத்துக்கோடு. எருத்துன்னா எருது, எருத்து அது கோடு, ஏன்னா அதோட கொம்பு, அந்த எருதோட கொம்பு. அப்ப அது அதுக்கு உரிமையானது. அப்ப கிழமை பொருளாகிய உரிமை பொருளை வந்து ஆறாம் வேற்றுமை ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? இலக்கணத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் ஓல்ட் புக் கிராமர், இப்ப நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் நியூ புக் கிராமர். ரெண்டையுமே படிச்சிடணும். இதை கேட்பாங்களா அதை கேட்பாங்களான்னு யாராலையும் சொல்ல முடியாது. புரியுது இல்லையா? அதனால சேர்த்தே படிச்சு வச்சு. என் எம் எங்க யூஸ் பண்ணணுமா அதெல்லாம் வேற விதி. நம்ம இந்த இடத்துல இதை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு எங்க யூஸ் பண்ணணும், ஓர் எங்க யூஸ் பண்ணணும், அகுதி எங்க யூஸ் பண்ணணும், அகுதி எங்க யூஸ் பண்ணணும், அது எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த விதிலாம் வராது. அப்புறம் உங்களுக்கு இது குழப்பிடும் போட்டு. அதனால அதை தான் நான் அந்தந்த இடத்துல சொல்லித்தரேன். இப்ப வேற்றுமை தொகை பார்த்தாச்சா? அப்ப ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை மட்டும் மறைஞ்சிருந்தா அது வேற்றுமை தொகை. ஓகேவா? அடுத்து வாங்க. இரு சொற்களுக்கு இடை, இரு சொற்களுக்கு இடையில் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது.
இரு சொற்களுக்கிடையில் வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக நின்று பொருளை தருவது. எங்க இப்ப எந்த உருபு இருக்கு, அது என்ன வீரின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. கவனிங்க, மறைஞ்சிருந்து பொருள் தந்தா அது தொகை, வெளிப்படையாக நின்று பொருள் தந்தா அது விரி. ஓகேவா? அப்ப நார்மலா சொன்னா இங்க எங்கெங்கெல்லாம் இருக்கு ரெண்டையுமே ஏல கொடுத்துருக்கா. பாருங்க, இது கண், அது ஆல் ஐ. அப்ப இது என்ன வரணும்? கண் வரனால ஏழாம் வேற்றுமை விதி. கரெக்டா? இது ஆறாம் வேற்றுமை விதி. கரெக்டா? இது மூன்றாம் வேற்றுமை விரி. இது அப்ப மறைஞ்சிருந்தா தொகை, வெளிப்படையா இருந்தா விரி. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது பாருங்க. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பார்த்ததான் வித்தியாசமா இருக்கும், ஆனா சிம்பிள் லாஜிக். கவனிங்க, இரு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவுகள் மட்டும் மறைஞ்சினா அது தொகை. நான் அப்ப சொன்னேன் உங்களுக்கு நிலங்கடம் தான். இப்ப நீங்க நிலங்கடம் தான் சொல்றப்ப கவனிக்கணும், நிலங்கடம் தான் நிலத்தை கடந்தான். வந்து சொல்ல சார், நிலங்கடம் தான் நிலத்தை கடந்தான், உள்ள உருவு மட்டும் மறைஞ்சிருந்துச்சு. ரெண்டு சொல்லுக்கு இடையில உருவு மட்டும் மறையாம உருவோடு சேர்ந்து அதன் பயனும் மறைந்து நின்று பொருள் தந்தால் அது உருவு பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? தயிர் குடம், என்ன சொல்லுவீங்க? தயிர் குடம். உள்ள உருவு மட்டும் மறைஞ்சிருக்கா, இல்ல எக்ஸ்ட்ரா இருக்க சொல்லும் மறைஞ்சிருக்கா? எக்ஸ்ட்ரா சொல் எதுனாலும் வரலாம். இப்ப நான் தயிர் குடம் சொல்றேன், தயிரை உடைய குடம். அப்ப ஐ என்பது உருவு, அந்த உடைய என்கிற வார்த்தை அதோட பயன். கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட், ஐ உருவு, உடைய என்பது அதோட பயன். அப்ப தயிர் குடம் என்பது இலக்கண குறிப்பு என்னதுன்னா, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும், உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அர்த்தம் புரியுதா? எழுதிக்கோங்க. இரு சொற்களுக்கு இடையில், இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளுடன் சேர்ந்து, வேற்றுமை உருவுகளுடன் சேர்ந்து அதன் பயனும் மறைந்து நின்று பொருள் தந்தார். இரு சொற்களுக்கிடையில் வேற்றுமை உருவுகளுடன் சேர்ந்து அதன் பயனும் மறைந்து நின்று பொருள் தந்தால்,
அதன் பயணம் மறைந்து நின்று பொருள் தந்தால் அது உருவும் பயணம் உடன் தொக்கத் தொகை எனப்படும். தயிர்குடம் முத்துத்தாமம் காணப்பறவை காணப்பறவை. அதே மாதிரி உங்க புக்ல நிறைய செய்யுள் தொடர்ல வர்ற மாதிரி வார்த்தை சொல்றேன் இருங்க. கைமுறை பொற்சிலம்பு பூக்குவை பொற்களம் லாஸ்ட் ஒன் காய்குளை கமுகு புக்கில் கேட்டாலும் இதை வச்சு தான் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்பாங்க. நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டா கூட ஈஸியாக போதும். இதுக்கு மீனிங் இதான் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். சொல்லுங்க பாப்பா, முத்து தாமம் என்னது? முத்துகளை உடைய தாமம். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்கத் தொகை. காணப்பறவை காணம் இல்ல, அது காணம். காணம்னா காடு, காடுனா இடம். இடத்தை குறிக்கிற வேற்றுமை எத்தனாவது பொருள்ல வரும்? காட்டுக்குள்ள வாழ்ற பறவை. அப்ப காட்டின் கண் வாழும் பறவை
ஏழாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. அடுத்து கைமுறை. கைமுறை கையால் செய்த முறை, கையால் செய்த முறை மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. பொன்னகர் பொன்னை உடைய நகர், நிறைய தங்கத்தை உடைய நகரம் பொன்னை உடைய நகர். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. பொற்சிலம்பு பொன்னால் ஆன சிலம்பு. அப்ப என்னது மூன்றாம் வேற்றுமை. பூக்குவை, குவைனா குவியல், பூவை உடைய குவியல், பூவை உடைய குவை இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. பூக்கொடிவள்ளி, பூவை உடைய கொடிவள்ளி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. பொற்களம் பொன்னால் செய்த களம் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. காய்குளை கமுகு, காய்குளைகளை உடைய கமுகு, காய்ந்த குலைகளை உடைய கமுகு செடி. ஓகேவா, பாக்கு செடி. அப்ப என்னதுன்னு கேட்டா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. எழுதியாச்சா? அப்ப கண்டுபிடிக்க முடியுமா? ரெண்டு சொல்லுக்கிடையில ஒரு உருவு மட்டும் மறைஞ்சிருந்தா அது தொகை, வேற்றுமை தொகை. அது என்ன உருவு உள்ள மறைஞ்சிருக்கோ அந்த தொகை போடணும். ரெண்டு சொல்லுக்கு இடையில உருவு வெளிப்படையா நின்னா விரி. ஆனா ரெண்டு சொல்லுக்கு இடையில உருவோடு சேர்ந்து அதன் பயணம் மறைந்து நின்றால் உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. எட்டாவது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. ஒன்பதாவது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. எட்டு ரெண்டு ஒன்பது மூணு பாருங்களே. ஃபர்ஸ்ட் முத்துத்தாமம், முத்துக்களை உடைய தாமம் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. காணப்பறவை ஏழாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. கைமுறை மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. பொன்னகர் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. பொற்சிலம்பு மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. பூக்குவை இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. பூக்குடிவள்ளி இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. பொற்களம் மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. காய்குளை கமுகு இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. ஓகேவா? இலக்கண குறிப்பறிக இரண்டாம் வேற்றும் உருவம் பயணம் உடன் தொகை தொகை, மூன்றாம் வேற்றும் உருவம் பயணம் உடன் தொகை தொகை, ஐந்தாம் வேற்றும் உருவம் பயணம் உடன் தொகை தொகை, ஏழாம் வேற்றும் உருவம் பயணம் உடன் தொகை தொகை. அதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது? முத்துகளை உடைய தாமம். அப்ப ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொகை தொகை. எட்டாவது பூக்கொடி வள்ளி, கொடிவள்ளி வள்ளிச்செடி, நிறைய பூக்களை உடைய கொடிவள்ளி வள்ளிச்செடி. அந்த பாட்டுல வரனால பூக்கொடி வள்ளின்னு கொடுக்குறாங்க. பூக்கொடி வள்ளி காய்குளை கமுகன் பாட்டுல வர்றனால, செய்யுள்ள வரனால கொடுக்குறாங்க. அடுத்த இலக்கண குறிப்பு என்னது? வினைத்தொகை. கவனிங்க, முக்காலத்திற்கும் பொருந்தி வருகிற சொல்லா இருந்தா வினைத்தொகை. ஏன்னா காலத்தை தனக்குள்ள என்ன பண்ணிருக்கு, மறைச்சு வச்சிருக்கு. அப்ப மூன்று காலத்திற்கும் பொன்னால் ஆகிய நகர் வராது. பொன்னால நகர் செய்வாங்களா? பொன்னை உடைய நகர், நிறைய தங்கம் இருக்கிற நகரம். ஒரு நகரத்தையே பொன்னால வேய முடியாது கண்டிப்பா. ஒரு இடத்த வேணா பண்ணலாம், புரியுது இல்லையா? அதனால பொன்னால் ஆக்கல் பொருள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இருக்கா? பொன்னை உடைய நகர், ஒரு பொன்னை வைத்திருக்கிற நகரம். அப்ப தன் பொருள் விளை, தன்னுடைய முயற்சியால் விளைந்த பொருளை ஆக்கி வைத்திருக்கிற இடம், அந்த இடத்தை குறிக்கிற மென்ஷன் பண்றனால பொன்னை உடைய நகர், அதாவது பொன்னை வைத்திருக்கிற நகர். வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்திற்கு பொருந்தி வருகிற சொல். மூணு காலத்துக்கு நீங்க அதை சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, விரி நீர், தாள் குழல், வருபுணல், கொய்மலர்,
நதியில் வயங்கு மொழி தாழ் பூந்துறை. இதான் போன குரூப் ஃபோர்ல கேட்ட குவஸ்டின். தாழ் பூந்துறை செய்தவம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் முக்காலத்திற்கும் சொல் பொருந்தி வருதான்னு இப்ப நீங்க தான் சொல்லணும். வளர்வானம் உங்க புக்ல வருது, புது புக்ல. பொங்கு கடல் திருநீரை செல்வன் திருவளர் செல்வி திருநிறை செல்வன் திருநிறை செல்வன் திருநிறைந்த செல்வன் திருநிறைகின்ற செல்வன் எழுதிக்கோங்க. இதுக்குள்ள இருந்தா ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. முக்காலத்துக்கு பொருந்தி வருதான் செக் பண்ணணும். விரிந்த நீர் விரிகின்ற நீர் விரியும் நீர் காடு எரிவாள் ஒழுகு நீர் கண்டிப்பா இடையில வராது. திருநிறை செல்வனே வரக்கூடாது, அதுவே தவறுதான். திருநிறை செல்வன் தான் வரணும், திருவளர் செல்வி தான் வரணும். ஒரு துயர் கரெக்ட். கொல்யானை அலைகடல் சுடுசோறு ஊறுகாய் உரை உரைகடல் எல்லாமே வளர்ந்தமிழ் வச்சுக்கலாம். வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ், சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. ஆனா ஊறுகாய் சொல்லக்கூடாது. பாருங்க, ஊறுகாய் சொன்னா வினைத்தொகையில வரும். அதுல நிறைய ஆராய்ச்சி குறிப்புகள்லாம் உண்டு. ஊர்ன காய் தானே ஊறுகாய், ஊரிய காய். அப்ப அது ஏற்கனவே ஊறிதான் இருக்கணும். அப்ப ஊரிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அப்ப ஊறும் காயை போய் ஊறுகாயின்னு சொல்லுவோமா? மரத்துல அதுக்கு எலுமிச்சம்பளம் தொங்குது, இது இனிமேல் ஊற போகுது, அதனாலதான் நான் ஊறுகாயின்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். அப்ப அதுக்கு பொருள் குற்றம் இருக்கிறனால பெரும்பாலும் அதை வினைத்தொகையாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க, விரிந்த நீர் விரிகின்ற நீர் விரியும் நீர், தாழ்ந்த குழல் தாழுகின்ற குழல் தாழும் குழல், வந்த குழல் வருகின்ற குழல் வரும் குழல், கொய்த மலர் கொய்கின்ற மலர் கொய்யும் மலர், வீழ்ந்த கதிர் வீழுகின்ற கதிர் வீழும் கதிர், வயங்கு மொழி. இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் கேட்டா அது ரொம்ப முக்கியம். வயங்கிய மொழி, வயங்குகின்ற மொழி, வயங்கும் மொழி, தாழ்ந்த பூந்துறை, தாழுகின்ற பூந்துறை, தாழும் பூந்துறை, செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யும் புண்ணியம், செய்ததவம், செய்கின்ற தவம், செய்ததவம், வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம், பொங்கிய கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல், சுட்ட காடு, சுடுகின்ற காடு, சுடும் காடு,
உழுகிய நீர் உழுகின்ற நீர் உழுகும் நீர் எரிந்த கடல் எழுகின்ற நீர் எரிந்தவாள் எரிகின்றவாள் எரியும்பால் திருநிறைந்த செல்வன் திருநிறைகின்ற செல்வன் திருநிறையும் செல்வன். அப்போ முக்காலத்திற்கு பொருந்தி வருகிற சொல்லா இருந்தா அது கண்டிப்பாக என்னது வினைத்தொகை சொல்லாக இருக்கும். அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகேவா? பெரும்பாலும் எழுதின வார்த்தைகள்ல இருந்து ஏதேனும் ஒண்ணுதான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. அதனால எழுதின வார்த்தைனால நான் கஷ்டமான சொல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து கேட்கிறப்ப உங்களுக்கு எழுத தெரியும். ரொம்ப முக்கியம் சொன்னா ஈன் குளவி உங்க பழைய புக்ல அதையும் வேணா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முகு நீர் ஈன்ற குளவி ஈனுகின்ற குளவி ஈனும் குளவி உகுந்த நீர் உகுகின்ற நீர் உகும் நீர். உங்க பழைய புக்ல ரொம்ப ரெண்டு கஷ்டமான வார்த்தை இது மட்டும்தான், மற்றெல்லாம் நார்மலா இருக்கிறதா. ஓகேவா? அப்ப வினைத்தொகை முக்காலத்திற்கும் பொருந்தி வருகிற சொல்லா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த பகுதி போலாமா? அடுத்த பகுதி போலாமா? ரைட். பண்புத்தொகை. சரி, பண்புத்தொகை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் போட்டுட்டே வாங்க. அங்க நாலாவது பார்த்தோமா, வினைத்தொகை நாலு தானே, அப்ப இது அஞ்சாவது இலக்கணம் பண்புத்தொகை. இப்ப நல்லா கவனிங்க. ஒண்ணு மைரிகிதி மறைஞ்சு வரணும், இல்லைன்னா ஆகிய மறைஞ்சு வரணும். உங்களுக்கு ஏற்கனவே நான் போன கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் போன நாள் இன்னும் நேரத்து. வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை, இது அஞ்சும் வந்தா அது பேர் என்ன சொல்லுவாங்க? வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை. அப்ப வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை குறித்த சொற்களுக்கு இடையில மை மறைஞ்சு வந்தாலோ ஆகிய மறைஞ்சு வந்தாலோ அது பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க. வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை குறித்த சொற்களுக்கு இடையில், வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை குறித்த, வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை குறித்த இரு சொற்களுக்கு இடையில், இரு சொற்களுக்கு இடையில் மை என்னும் விகுதியோ, மை என்னும் விகுதியோ, ஆகிய என்னும் உருபோ, ஆகிய என்னும் உருபோ மறைந்து நின்று பொருள் தருவது. கொஞ்சம் வேகமா தான் எழுதணும், ஸ்பீடா போறனா? தனியரசு ஸ்பீடா தான் போகணும். மெதுவா எழுதிட்டே இருந்தா எழுதிட்டே இருக்க வேண்டியதான். சீக்கிரம் எழுதுங்க. இரு சொற்களுக்கு இடையில் மை என்னும் விகுதியோ ஆகிய என்னும் உருவோ மறைந்து நின்று பொருள் தருவது. உங்க புது புக்ல இருக்க மிக முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே.
தெளிஞ்சாச்சா? இரு சொற்களுக்கு இடையில் மை என்னும் விகுதியோ ஆகிய என்னும் உருவோ மறைந்து நின்று பொருள் தருவது. நிறைய பேர் மை மறைஞ்சு வந்தா பண்பு தொகைன்னு ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க, ஆனா ஆகிய மறைஞ்சு வந்தாலும் பண்பு தொகை தான். நீங்க கவனமா கவனிங்க. நன்மை கூட்டல் தமம், பசுமை கூட்டல் கிளி, தன்மை கூட்டல் மணல், தன்மைனா குளிர்ச்சி, நன்மை கூட்டல் உரை, உண்மை கூட்டல் கணீர். சில பேர் புன்கணீர்னா அர்த்தம் தெரியாது, உண்மை கூட்டல் கணீர். புண்ணுனா தமிழ்ல சிறிய, மூணு சுழியின் வந்தா காயம், ரெண்டு சுழியின் வந்தா சிறிய. புன்புலம் சின்ன நிலம், புன்புலம். மென்மை கூட்டல் சினை, பெருமை கூட்டல் களிறு, தென்மை கூட்டல் அமுது, பை பசுமை கூட்டல் தமிழ், பசுமை கூட்டல் ஊன், பெருமை கூட்டல் இலை, தொன்மை கூட்டல் கவின், வட்டமாகிய கல். இங்க வருங்க, இங்க மட்டும் மை வர. சில பேர் ஏன் சார் வட்டம் ஆ மை வரல? வட்டம் கூட்டல் கல், வட்டமாகிய கல். சதுரம் கூட்டல் பலகை, சதுரமாகிய பலகை. நன்மை கூட்டல் நாடு, புதுமை கூட்டல் பெயல், சிறுமை கூட்டல் குடி, கொடுமை கூட்டல் கோள், அடுமை அருமை கூட்டல் திறன். ஓகேவா? அப்ப இதை வச்சு என்ன பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமாக ஞான நினைவு வச்சுக்கணும். மை வந்தாலும் ஆகிய வந்தாலும் பண்பு தொகை. இங்க பாருங்க, நான் செலக்டட் வார்த்தை தான் கொடுக்குறேன். ஒரு பேராசிரியர் கொஸ்டின் எடுக்கிறப்ப இந்த வார்த்தைகளை நினைவு கண்டிப்பா வச்சுப்பாங்க. அதனால இந்த புன்புலம், தொல்கவின், தெல்லமுது, கொடுங்கோள், இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க கண்டிப்பா. ஓகேவா? நானே கொஸ்டின் எடுக்க சொன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் தான் எடுப்பேன். நான் உங்களுக்கு பிரிக்க தெரியுதா இல்லையா செக் பண்ணணும்ன்றதுக்காக. அதனால ஓகேவா? ஆமா, வாச எழுத முடியும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, அதுவும் கரெக்ட் தான். உங்களுக்கா ஐடியா சொல்லி தெரியணும். ஓகேவா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன். ஆமா, பண்பு தொகை முடிச்சாச்சு. இந்த பண்பு தொகைக்கு அடுத்த இலக்கணம் இருபெயருட்டு பண்பு தொகை. கவனிக்கணும், அதென்ன சார் இருபெயருட்டு பண்பு தொகை? கவனிங்க, ரெண்டு பெயர் ஒட்டும் போது இடையில் வந்த பண்பு தொகை. அப்ப ஒரு பெயர் என்ன பெயரு? சிறப்பு பெயர். இன்னொரு பெயர் என்ன பெயரு? பொது பெயர். சிறப்பு பெயர், பொது பெயர் என்னும் இரு பெயர்களுக்கு இடையில் ஆகிய என்னும் பண்பு உறவு மறைந்து நின்று பொருள் தருவது. எழுதிக்கோங்க பாப்போம். சிறப்பு பெயர் மற்றும் பொது பெயர் என்னும் இரு பெயர்களுக்கு இடையில், சிறப்பு பெயர் மற்றும் பொது பெயர் அதான் உங்களுக்கு சிம்பிளா சொன்னா கூட இதான் லாஜிக். சிறப்பு பெயர் பிளஸ் பொது பெயர் சீக்குவல் டு இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் பிளஸ் பொது பெயர் என்னும் இரு பெயர்களுக்கு இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து நின்று பொருள் தருவது. பாருங்க, இப்ப மொழி என்பது புது பெயர். அதுல ஒன்னே ஒண்ணு தமிழ், தமிழ் ஆகிய மொழி, தமிழ் மொழி. அது மாதிரி பாருங்க, பாம்பு ஒரு சிறப்பு பெயர். முன்னாடி இருக்கிறது என்னது? சாறை பாம்பு என்பது பொது பெயர், சாறை என்பது சிறப்பு பெயர். அப்ப சாறை பாம்பு, இருவிருட்டு சாறை ஆகிய பாம்பு. மல்லிகை பூ, மல்லிகை ஆகிய பூ. கையாகிய தளம், தளம்னா உடல் உறுப்புகள், கைனா அதுல ஒண்ணு மட்டும். கையாகிய தளம், கைத்தளம், இருவிருட்டு பண்பு தொகை. களம் என்பது பொது பெயர், அவைக்களம், இருவிருட்டு பண்பு தொகை. இமயமாகிய பொறுப்பு, கைலாயமாகிய மலை. எங்க நியூ புக்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு வேர்டு சொல்லுங்க பார்ப்போம். உங்க நியூ புக்ல இருக்கிற மாதிரி இருவிருட்டு பண்பு தொகைக்கு ஏதாவது வேர்டு நீங்க எங்கேயாவது கவனிச்சு பார்த்த வார்த்தையில இருவிருட்டு பண்பு தொகை இதுவா இருக்கும்? புக்ல இருவிருட்டு பண்பு தொகை கவனிச்சதே இல்லையா?
மார்கழி திங்கள் கரெக்ட், தை திங்கள் கரெக்ட், மார்கழி திங்கள் தை திங்கள் இலக்கண குறிப்பு இருபெயருத்து பண்பு தொகை. திங்கள்னா மாதம், திங்கள்னா மாதம், அதுல ஒரே ஒரு மாதம் தை, தையாகிய திங்கள், மார்கழியாகிய திங்கள் கரெக்ட். பனை மரம் சொல்லலாம், பனை மரம், மரம் பொது பெயரு, பனை சிறப்பு பெயரு, அப்ப பனை மரம், பனையாகிய மரம், இருபெருட்டு பண்பு தொகை. கைலாய மலை அல்லது கைலாய வெறுப்பு, வெறுப்புன்னா மலை, கைலாய வெறுப்பு இமய பொறுப்பு. வேற வேற சாரைப்பாம்பு, அதான் சொல்லியாச்சு, சாரப்பாம்பு, மாட்டு ரவி, அத எல்லாமே சொல்லியாச்சு. தமிழ் கவிஞ சொல்லலாம், தமிழ் கவிஞ, ஓகேவா? பொறுப்புனா மலை, பொறுப்புனாலும் மலை, அதே மாதிரி வெறுப்புனாலும் மலை, வெறுப்பு மலை, பொறுப்பு மலை, இமய பொறுப்புனா இமயமலை, ஓகேவா? புரிஞ்சிச்சா? இவ்வளவுதான், அங்க பாருங்க, கஷ்டமான வார்த்தை கொடுத்தா இதுக்குள்ளதான் கேட்க போறான், இதுவே நீங்க புரிஞ்சுக்கோங்க தாராளமா போதும், ஓகேவா? நான் எடுக்கிற பேராசிரியர் அதுகளுக்கே அவ்வளவுதான் தெரியும், அதுதான் உண்மை சொல்ல போனா, புரிதல்ல, அதுகள் ரொம்ப சிரமப்படலாம், விரும்பாதுங்க, கொஸ்டின் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க, அதுல அவங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியறதுனால, அப்ப அதுல இருக்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? சரி, இப்ப நம்ம அடுத்து ஒண்ணு போலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், உவமை தொகை. எழுதிக்கோங்க டாபிக்கோட நேம், உவமை தொகை, 7th one. உவமையை காட்டுகிற அடையாளங்களுக்கு தமிழ்ல என்ன பேர்? சில நேரம் உவமை தொகையை வச்சே குஷன் கேட்பான், அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டா உவம உருபுகள்னு சொல்லுவாங்க. போல, உரைய, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, இப்படி வருதான். இப்ப இந்த உருபுகள் எல்லாம் ரெண்டு சொல்லிக்கிறதுல மறைஞ்சிருந்தா அது உவமை தொகை. எழுதிக்கோங்க, நீங்க புக்லயே கூட அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன என்பவும் பிறவும் உவமத்து உருபே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உவம உருபுகள் ரெண்டு சொல்லுக்கிடல மறைஞ்சிருந்தா அதை உவமை தொகைன்னு சொல்லணும். எழுதிக்கோங்க பார்ப்போம், இரு சொற்களுக்கு இடையில், இரு சொற்களுக்கு இடையில் உவம உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருவது. இருக்கு கடல் தானை, கடல் போன்ற தானை, கடல் போன்ற பரந்த சேனை. நான் அதை முடிச்சுட்டு ஒரு பிரேக் விடுறேன். ஓகேவா? இப்போ நல்ல கவனிங்க, இதுக்கு இடையில என்ன மறைஞ்சிருக்கு? எல்லாமே இருக்கிற சொல்லு எல்லாமே இடையில போல மறைஞ்சிருக்கு. இப்ப எடுத்து பாருங்க, கயல் போன்ற விழி, மதி போன்ற முகம், முத்து போன்ற பல், மலர் போன்ற அடி, மலர் போன்ற பதம், மலர் போன்ற கண், தளிர் போன்ற கை,
அன்னை போன்ற தமிழ், அணங்கு போன்ற தமிழ், தாய் போன்ற தமிழ், பூதரம் போன்ற புயம், புயம்னா தோல், பூதரம்னா மலை, மலை போன்ற திரண்ட தோல், வேல் போன்ற கண், வில் போன்ற புருவம், கடல் போன்ற தானை என்று எடையில போட போன்ற என்ற உவம் உருவுகள் மறைஞ்சு நின்னா அது உவமை தொகை. ஓகேவா? உவமை தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த உவமை தொகைக்கு இன்னொரு பேர் இருக்கு, உவமை தொகை அல்லது தொகை உவமை என்றும் சொல்லுவாங்க. ஓகேவா? எளிதாச்சு எளிதாச்சுன்னு சொல்லுங்க. வெளிப்படையாக நின்றால் அது விரிவுமை. இதை மட்டும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன், விரிவுமை. அது என்ன சார் விரிவுமை அப்படின்னா, உவம உருவுகள் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. எழுதிக்கும், இரு சொற்களுக்கு இடையில் இரு சொற்களுக்கு இடையில் உவம உருபுகள் இரு சொற்களுக்கு இடையில் உவம உருபுகள் வெளிப்படையாக நின்று பொருந்தரு. அப்ப போன்ற, போல, கடுப்ப, அண்ண வெளிப்படையா வருதுல்ல, அப்ப இதெல்லாம் என்னது? விதி உவமைகள். ஓகேவா? அன்னை தமிழ் இருவிருட்டு பண்ணத்தை கூட வச்சுக்கலாம், புரியுது இல்லையா? ஆனா அதான் சொல்றேன், ஒரு சொல்லுக்கு ஒரு இலக்கண குறிப்புன்னு என்னைக்குமே பிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஷன்ஸ்க்கு தக்கவாறு ஆன்சர். ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. நார்மலா சொன்னா அலைகடல், அலைகடல் இலக்கண குறிப்பு கொடுத்து வினைத்தொகையா, பண்பு தொகையா, உவமை தொகையா, உருவகமான்னு கேட்ட ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? அலைகடல் அப்படின்னு கொடுத்து க்வெஸ்சன் கேக்குறான், அப்ப என்ன முடியுங்க? அலை, அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல், வினைத்தொகை. இப்ப இதே க்வெஸ்சன் கொடுக்குற வினைத்தொகை ஆப்ஷன் இல்ல. அலை கடல், இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்கத்தொகை, நான்காம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்கத்தொகை, மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்கத்தொகை, ஆறாம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்கத்தொகை. அப்ப ஆன்சர் என்ன போடுவீங்க? இரண்டாம், அலையை உடைய கடல். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்கத்தொகை. அப்ப ஒரு சொல்லுக்கு ஒரு இலக்கண குறிப்புன்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணக்கூடாது, ஆப்ஷன்ஸை பொறுத்த ஆன்சர். ஓகேவா? சரி, ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து கண்டினியூ பண்ணலாம்.
பகட்டு பகு பகை. அப்பா இப்பதான் காவரிசை முடிஞ்சிருக்கு. பக்கம் பகட்டு பகு பகை இப்பதானே காவரிசை முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்த வரிசைக்கு வாங்க. இங்கு என்னது? பங்கு. பங்குக்கு அப்புறம் அடுத்த எழுத்து என்ன இருக்கு? இக்கு இங்கு இச்சு இஞ்சு. அப்ப இச்சு பச்சை. அந்த வரிசைக்குள்ள பசி பசை. பச்சை பசி பசை. அப்புறம் முடிஞ்சது பஞ்சம். பஞ்சம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பஞ்சத்துக்கு அப்புறம் பஞ்சம். இத்து இந்து வரணும். அப்ப பத்து பதி பந்து பழி. அதான் ஆன்சர். அந்தந்த வரிசை முடிய 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 அடுத்த வரிசை. பத்து பதி பந்து பழி. புரியுதா? இப்ப சில பேர் பக்கம் பங்கு பச்சை பஞ்சை பஞ்சம் பந்து அப்படி எழுதியிருந்தா அது தப்பு. எல்லா மெய்யெழுத்தையும் முன்னாடி எழுதிட்டு பின்னாடி உயிர்மை எழுத்தை வரிசைப்படுத்துவது தப்பு. அந்தந்த வரிசை எழுத்து அததுக்கு முன்னாடி இருக்கணும். ஓகேவா? சரி, இப்ப டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் ரெண்டு எழுதி காட்டுறீங்களா எனக்கு? போன குரூப் ஃபோர் க்வெஸ்சன், அதுக்கு முன்னாடி உள்ள குரூப் டூ க்வெஸ்சன் ரெண்டு மூணு எழுதி காட்டுங்க எனக்கு. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குரூப் டூ க்வெஸ்சன் சொல்றேன் ஃபர்ஸ்ட். குறிஞ்சி சிற்றில் ஞாலம் சிறுபறை குற்றம் மேற்குமலை மூது இது போன குரூப் ஃபோர் க்வெஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்
இக்கு இங்கு இச்சு இஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஒன்று குற்றம், புள்ளி வச்சலத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் குற்றம். அடுத்த இருக்க சொல் குறிஞ்சி, அடுத்த இருக்க சொல் அடுத்த இருக்க சொல்லு சிற்றில், அடுத்த இருக்க சொல் சிறுதேர் சிறுபறை. ஏன்னா சிறுதேர் சிறுபறை ஆயுதலுக்கு தனியாலாம் வராதுல்ல, ஆயுதலுக்கு வர மாதிரி தனிப்பட்ட முறையில் மென்ஷன் பண்ண சொல்லி இல்லை, அதனால பிரச்சனை கிடையாது. ஆயுதலுக்கு வந்தால் உயிரிழத்துக்கு அப்புறம் வரணும். அப்போ சிற்றில் சிறுதே சிறுபறை ஞாலம். யாராவது ஞாலத்தை இடம் எழுதியிருந்தீங்களா? காவரிசை வரிசைப்படுத்திட்டு அப்புறம் ஞாலம் போட்டு அப்புறம் சாவரிசை பண்ணா தப்பு. நீங்க அந்த தப்பை பண்ணுவீங்கன்னா அந்த கொஸ்டினை கேட்டான். சரி, இங்க இருக்கிற சொல் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன வரும்? மருங்கை. சிறு பறைக்கு அப்புறம் வராது, தேர் தானே. இத்து இந்து இப்பு இம்மு. அப்ப இத்து இந்து இப்பு இம்மு தானே வரும். அப்ப தான் ஃபர்ஸ்ட் வரும், பா அடுத்துதான் வரும். ரெண்டுமே சிறு சிறுன்னு வார்த்தை இருக்கு, மூணாவது எழுத்தை வச்சுதான் வரிசைப்படுத்தணும், அதை வச்சுதான் பார்க்கணும். அப்ப ஒண்ணு மருங்கை, அடுத்து என்னது, அடுத்து என்னது மாமா மீமி, அடுத்து மிளகு, அடுத்து முசிறி, அடுத்து மூதூர், அடுத்து மேற்கு மலை. போன குரூப் ஃபோர் கொஸ்டின் இந்த கொஸ்டின். சரி, லாஸ்ட் ஒன் எனக்கு எழுதி காமிங்க. காப்பு, செங்கீரை, அம்மானை, நீராடல், சப்பாணி, முத்தம், வருகை, அப்புளி, ஊசல், கலங்கு, தால். வரிசைப்படுத்துங்க. இட்டு, இட்டு வரிசை செடி, அடுத்தது செப்பு, அடுத்தது செல்வம், அடுத்தது சென்னை. டா வரிசை, அடுத்த பா வரிசை, ல வரிசை, ந வரிசை. செடி, செப்பு, செல்வம், சென்னை. மெய்யெழுத்து ஃபர்ஸ்ட் எதுக்கு வருது? முதலெழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருந்தா முதலெழுத்தை வச்சு வரிசைப்படுத்த முடியாது, அதுக்கு அடுத்த எழுத்தை வச்சுதான் வரிசைப்படுத்தணும். அப்ப அதுக்கு அடுத்த எழுத்து வரிசை அப்படி தொடர்ந்து பார்த்தா அதான வரும். அதாவது எல்லா வரிசை எழுத்துக்கும் புள்ளி வச்ச எழுத்துக்கும் முன்னாடி வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ட வரிசை, ந வரிசை, தா வரிசைன்னு இருக்குல்ல. செடி, செப்பு, செல்வம், சென்னை, அதான் ஆன்சர். அந்தந்த வரிசைக்கு முன்னாடிதான் அந்தந்த புள்ளி வச்சு எழுத்து நிக்கணும். ஞாலம் ஏன் வராதுன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு, இச்சுக்கு அப்புறம் தானே இஞ்சு வருது, அதனால கடைசி. ரெண்டு மணி நேரம் ஆரம்பிச்சு
தெரியாச்சா? ஃபர்ஸ்ட் அம்புலி அம்மானை. சரி, அம்புலி அம்மானை எதை வச்சு அம்புலி அம்மானைன்னு வரிசைப்படுத்துனீங்க? இதுவும் அம்மு அதுவும் அம்மு, ஆனா இது இப்பு இது இம்மு. கரெக்ட். அப்ப இப்பு வரிசை ஃபர்ஸ்ட் வரணும், இம்மு ரெண்டாவது வரணும். அப்ப கரெக்டான ஆர்டர் என்னது? ஃபர்ஸ்ட் அம்புலி அம்மானை, அடுத்த என்ன போடுவீங்க? அடுத்த அந்த ஆ வரிசையிலே வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தா அடுத்த வார்த்தை ஊசல். கரெக்ட். அடுத்த வார்த்தை ஊசலுக்கு அப்புறம் கலங்கு. ஏன்னா அங்க உயிரெழுத்து முடிஞ்சிருச்சு. அடுத்து கலங்கு. கலங்குக்கு அப்புறம் காப்பு. ஏன்னா கா வரிசை எழுத்து இருக்கு. அடுத்து சப்பானி, சாவரிசை. அடுத்து செங்கீரை. அடுத்து தாள். அடுத்து நீராடல். இத்து இந்து வரிசை. அடுத்து முத்தம். அடுத்து வருகை. ஓகேவா? அப்ப அதுதான் கரெக்ட், சரியான ஆர்டர் கரெக்டாவே எழுதிருக்கீங்க. அப்ப நீங்க என்னன்னு பார்த்து இந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போது, இப்ப மலர் ஆளர் வி செம்மல் நீங்க படிப்பீங்களா, பூவினுடைய எழுபருவ நிலைகள், அப்ப உடனே அதை வரிசைப்படுத்தி பார்க்கணும். அவர் கண்டங்கத்திரி, சிறுவழுதுனை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறு நெறிஞ்சின் வருதா, டக்குன்னு அதை வரிசைப்படுத்தி பார்க்கணும். அப்ப வரிசைப்படுத்துறது வேற, அகர வரிசைப்படுத்துறது வேற. அப்ப அதனுடைய அடிப்படையில் இதுக்குன்னு தனி நோட்டு, இதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்றதுன்றது கஷ்டம். ஓகேவா? சரியா? இப்ப அடுத்தது போலாம், நெக்ஸ்ட் ஒன். சரி, அப்புறம் பொருள் கோள் கேட்டீங்கல்ல, என்ன பொருள் கோள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? பொருள் கோள் மொத்தம் 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருள்கோள், விற்புட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அலைமறிப்பாப்பு பொருள்கோள் வருதுல்ல, அதுல எந்த பொருள்கோள் உங்களுக்கு? எட்டுமேவா? எட்டு பொருள்கோளுமேவா? இவருங்க ஒண்ணு கிடையாது. அப்ப நான் ஓரலா தான் சொல்லணும், எது கஷ்டமா இருக்கோ அதை நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன், மிச்சத்தை நான் ஓரலாவே சொல்றேன். எட்டு வகையான பொருள்கோள். பொருள்கோள் அப்படின்னா ஒண்ணு இல்லை தமிழ்ல, பொருள்கொள். பொருள் கொள் என்னும் சொல்லு காலப்போக்கில் கோள்னு மாறுது, கொள் தான் கோள்னு மாறுது. ஓகேவா? அப்ப எட்டு வகையான பொருள் கோள் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்னு ஆற்று நீர் பொருள் கோள். நல்ல கவனிங்க, எந்த விதமான எதையும் மாத்தவே வேணாம், நேரம் படிக்க 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 அப்படி பொருள் புரிஞ்சிச்சுன்னா அது ஆற்று நீர் பொருள் கோள். செய்யுளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றாமல் ஒரு திசை நோக்கி ஓடும் ஆற்று நீரை போல தொடர்ந்து படித்து பொருள் கொள்ளும் முறை ஆற்று நீர் பொருள் கொள்ளும் பேரு. தமிழ்ல ஆறு என்றால் வழி. ஓகேவா? பாருங்க, கற்க, கசடர, கற்பவை, கற்றப்பின், நிற்க, அதற்கு தக. உங்க புக்கில் சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று செல்வமே மேலார் பெற்று செல்வம் போல் தலை நிறுவி அப்படின்னு ஒரு பாட்டு சீவக சிந்தாமணியில இருந்து இருக்கும். புரியுது இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா, சீவக சிந்தாமணியனுடைய பாட்டு உங்க புக்ல இருக்கும். அந்த பாட்டு அப்படி படிக்க 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 பொருள் புரியும். அந்த நெல் என்ன பண்ணும், ஆரம்பத்துல ஒரு பச்சை பசு பாம்பு வந்து அப்படி கரு இருக்கிறது போல கரு இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஈனும், அதை ஈன்று அந்த நெல் மணிகள் அப்படி தொங்கும். அது மேலார் பெற்ற செல்வம் போல தலை நிறுவி, எனது நல்ல மதிப்பில்லாத நல்ல குணம் இல்லாதவர்கிட்ட சேர்ந்த செல்வம் போல அப்படி செருக்கோட அகந்தையோடு நிற்கும். அதுக்கப்புறம் கல்வி அறிவு பெற்றவர்கள் தலை சாய்த்து இருப்பது போல தலை வணங்கி இந்த நிலத்திற்கு நன்றி சொல்லும். அப்ப மெல்லவே கருவிருந்து ஈன்று தலை நிறுவி காய்த்தனவே என்று அப்படி படிக்க 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 சீவக சிந்தாமணியனுடைய பாட்டு பொருள் புரியறனால அந்த பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள். எதையும் மாத்த வேணாம், படிக்க 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 பொருள் புரியும். ஓகேவா? செகண்ட் ஒன் பொருள் கோள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது பொருள் கோள் மொழி மாற்று பொருள்கோள். மொழி மாற்று பொருள் கோள் அப்படின்னா ஒரு மொழியை மாற்றி பொருள் கொள்றது. ஒரு மொழியை முன்னையும் பின்னையும் என்ன பண்றது? மாற்றி பொருள் கொள்றது. ஓரடியில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றி பொருள் கொள்வது. நல்ல கவனிங்க, மொழி மாற்று அப்படின்னு சொன்னா ஓரடியில் உள்ள சொல்ல இடம் மாற்றி பொருள் கொள்வது. உங்க புக்ல இருக்கும் சுரை ஆள
மிதப்ப. அடுத்த வரி யானைக்கு நீந்து முயற்கு நிலையென்ப கானக நாடன் சுனை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இங்க பாருங்க, ஒரு மலைநாட்டு தலைவனுடைய சுனையில சுரக்காய தூக்கி போட்டா ஆழ்ந்து முங்கிரும், அம்மிக்கல்ல தூக்கி போட்டா மிதக்கும். அது கரெக்டா, சுரக்கா ஆழ்ந்து முங்கிரும், அம்மி மிதக்கும், தப்பு. அப்ப என்ன பண்ணும், சுரை மிதக்கும், அம்மி ஆழ்ந்துரும். அப்ப ஒரு அடிக்குள்ள இருக்கிற சொல்ல முன்ன பின்ன மாத்துனா அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டா ஒளிமாற்று பொருள் கோள். ஓகேவா? ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிரல் நிறை பொருள் கோள். இங்க பாருங்க, செய்யுள்ள இருக்க சொல்ல நிரல் நிறையாக பொருள் கொண்டால் அது நிரல் நிறை பொருள் கோள். இது என்ன சொல்லுவாங்கன்னா நேர் நிரல் நிறை அல்லது எதிர் நிரல் நிறை. ரெண்டு பொருள் கோள் இருக்கு, அணியில வரும்போது நேர் நிரல் நிறை அணி, எதிர் நிரல் நிறை அணி. இங்க பாருங்க, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இங்க பாருங்க, அன்பும் அரணும், அன்பு செய்து வாழ்வதற்கும் அறம் செய்து பழகுவதற்கும் உடைய இல்வாழ்க்கை மட்டுமே இவ்வுலகில் உண்மையான பண்பையும் பயனையும் தரும். அப்ப அன்பும் பண்பும் அரணும் பயனும் இப்படி நிரலா பொருள் எடுக்கலாம், இல்லைன்னா அன்பும் அரணும் பண்பும் பயனும் இப்படி நிறையாவும் பொருள் எடுக்கலாம். அப்ப நிரலாகவும் நிறையாகவும் இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள் கொள். இதுக்கு நேருக்கு நேரா நின்று பொருள் தரனால இது நேர் நிரல் நிறை அணின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த குரல் கவனிங்க, விலங்கொடு மக்கள் அணைய இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இங்க பாருங்க, விலங்கோடு ஏனையவர்கள் சமம், அப்ப கற்றவர்களுக்கு யாரு சமம், மக்கள் சமம். அப்ப நேருக்கு நேரா பொருள் கொண்டா நேர் நிரல் நிறை அணி, எதிர் எதிரா நின்று பொருள் கொண்டா, என எதிர் எதிராக நின்று பொருள் கொண்டா அது எதிர் நிரல் நிறை அணி தெரியல. அப்ப விலங்கோடு ஏனையவர்கள் மக்கள் கற்றவர்கள் இருக்கா. அப்ப இது இதுக்கு இது இதுக்கு அப்ப எதிர் எதிராக நின்று பொருள் கொண்டால் இது எதிர் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாப்பிசை பொருள் கோள். தாப்பிசைனா ஊஞ்சல் கயிறு. ஓகேவா? ஊஞ்சல் கயிறு, ஊஞ்சல் கயிறு அப்படி முன்னையும் பின்னையும் போயிட்டு அப்படி எப்படி வருதோ, செய்யுள்ள நடுவுல நிக்கிற வார்த்தை முன்னாடி இருக்க வார்த்தையோடையும் பின்னாடி இருக்க வார்த்தையோடையும் இணைத்து பொருள் கொள்வது. எக்ஸாம்பிள் பாருங்க, தாப்பிசை பொருள் கொள் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை உன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. இங்க பாருங்க, முதல்ல இருக்க வார்த்தை நடுவுல நிக்கிற சொல்லு முன்னாடி இருக்க சொல்லோடையும் பொருள் கொள்ளணும், பின்னாடி இருக்க சொல்லோடையும் பொருள் கொள்ளணும். அப்ப இது தாப்பிசை பொருள் கோள். நடுவுல நிக்கிற ஊஞ்சல் கேறு எப்படி எப்படி முன்னையும் பின்னையும் போயிட்டு வருதோ அது மாதிரி, இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை, அதுவும் இந்த பொருள் கோள் தான். நடுவுல சினத்தைன்னு ஒரு சொல் இருக்கா, அதுக்கு சொல் என்னது, முன்னையும் அப்படி பின்னையும் வந்து பொருள் கொண்டா அதான் கரெக்ட். ஓகேவா? அப்ப நடுவில் நிக்கிற சொல்ல முன்ன பின்ன வந்து பொருள் கொண்டா அது தாப்பிசை பொருள் கோள். புரிஞ்சிச்சா?
இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை தாப்பிசை பொருள் போல் சினத்தை கை கொண்டவர்கள் இறந்தவருக்கு ஒப்பாவானங்க. சினத்தை கைவிட்டவர்கள் இவ்வுலகத்தில் நிலைத்த இன்பத்தை உடையவர்கள் ஆவாங்க. அப்ப சினம் என்ற வார்த்தை இறந்தார் இறந்தார் என்ற சொல்லடும் பொருள் கொண்டது, துறந்தார் துறந்தார் என்ற சொல்லடும் பொருள் கொண்டது. அர்த்தம் புரியுதா? எந்த குரல் விளக்கம் வேணும்? இதுவா? இது ஒண்ணு இல்ல, ஊன் உண்ண. கறி சாப்பிடுறவனுக்கு என்ன ஆகும், சாப்பிடாதவனுக்கு என்ன ஆகும்? ஊன் உண்ண உண்ணாமை உள்ளது உயர்நிலை. புரியுது இல்லையா? அந்த ஊன் சாப்பிடாம இருக்கிறது தான் இந்த உலகத்துல, கறி சாப்பிடாம இருக்கு, புலால் உணவு சாப்பிடாம இருக்கிறது தான் இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கான காரணமா இருக்கும், உயிர் வாழ்வதற்கான ஒரு நிலைத்த இன்பத்தை தரும். ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அல்லது. ஒருவேளை நீ கறிய சாப்பிட்டுட்டேனா அந்த நரகம் என்ற குகை வாயை திறந்து உன்னைய வெளியே விடாது. அர்த்தம் புரியுதா? இப்பெல்லாம் சொன்னா எப்படி சார் சண்டே நாளைக்கு சாப்பிடறதுலாம் கேட்கக்கூடாது சொல்றாப்புல அப்படி யாரு வள்ளுவர். அதனால என்னது, ஊன் உண்பவர்கள் ஊன் உண்ணாதவர்கள் பெரும் இன்பம், ஊன் உண்ணுபவர்கள் பெரும் துன்பம். அதை பத்தி பேசுறனால தாப்பிசை பொருள் போல். அர்த்தம் புரியுதா? ஊன் உண்ணாமல் இருப்பது இந்த உலகத்தில் இன்பமோடு வாழ்வதற்கு சமம். ஊன் உண்ணுதல் என்பது நரகம் என்னும் குகைக்குள்ள வாயை திறக்காமல் துன்பப்படுகிற துன்பத்திற்கு ஆளாவார். அடுத்தது பாருங்க, விற்பூட்டு பொருள்கோள். அல்லது பூட்டி விற்பொருள்கோள், ரெண்டு ஒண்ணுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் திறந்திடு மீன், முத்தொள்ளாயிரம் பாட்டு. திறந்திடுமின் தீயவை பிற்கண்டும் மாத, இறந்துபடின் ஏதம் பெரிதான். உரந்தையர்கோன், உரந்தை நகரத்தை ஆட்சி செய்கிற அரசன், தன்னார மார்பின் தமிழர் பெருமானை. ரொம்ப நல்ல பாட்டு. கண்ணார காணா கதவு, இங்க பாருங்க. வில்ல பூட்டுனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நெருநல் உளன் ஒருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு விற்பூட்டு பொருள்கோள். உலகு என்ற வார்த்தை நெருநல் என்ற வார்த்தையோட பொருள் கொள்றனால நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப கவனிங்க, திறந்திடுமின் தீயவை பிற்கண்டம் மாந்தர் இறந்துபடி நேதம் பெரிதா, உரந்தையர்கோன் தன்னார மார்பின் தமிழர் பெருமானை, கண்ணார காணா கதவு. ஒரு செய்யுள் அடியின் முதல் அடியின் முதல் சொல், இறுதி அடியின் இறுதி சொல். நீங்க இப்ப நெருநல் உளன் ஒருவன், அவங்க சத்யா, அவங்க கொடுத்துருக்க அந்த குரல் இருக்குல்ல, அதுவும் சில நேரம் குரல் நம்ம திருக்குறள்ல வரும்போது மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. உலகுன்றது கடைசி வார்த்தை, நெருநல் அப்படின்றது நேத்து. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை, நேத்து இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இல்ல. இந்த பெருமையை இந்த உலகம் அகந்தையாக கொண்டதுன்னு அர்த்தம். அப்ப உலகு என்ற வார்த்தை நெருநல் என்ற வார்த்தையோட சேர்த்து நேற்றைய உலகத்துல இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இல்ல அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். புரியுதா இல்லையா? அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க, திறந்திடுமின் தீயவை, இந்த கதவை திறந்து விடுங்க, உள்ளே இருக்கிற பெண்கள் உரந்தை நகரை ஆட்சி செய்கிற சேர மன்னன் வெளியே வர்ற அந்த உலா வருகிற காட்சியை பார்க்கணும்னு விரும்புறாங்க. ஒருவேளை கதவு திறக்க தாமதமானா பெண்கள் உள்ளிருந்து அவனுடைய அழகை காண முடியாம துன்பம் ஏற்பட்டு இறந்து படவும் நேரும், அவங்க இறந்து போக கூட கூடும். அதனால குலக்கேசுல உள்ள உயிராத கதவை திறந்து விடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஏன்னா அப்படி நீ கதவை திறந்து விட்டா அந்த பெண்கள் அவன் மார்பில் அழகிற அழகான மார்பணிந்த மார்பில உடைய அந்த மலை மாலையோடு கூடிய உரந்தை மன்னனை பார்த்து இன்பப்படுவாங்க. இப்ப நல்லா கவனிங்க, லாஸ்ட் இருக்க வார்த்தை கதவு. இது போய் என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் உள்ள வார்த்தையோட சேர்ந்து இருக்கணும். ஒரு வில்ல பூட்டுற மாதிரி, வில்ல அப்படி கடைசி அப்படி சேர்த்து அப்படி முதல்ல கொண்டு வந்து அப்படி இணைக்கிற மாதிரி கடைசி இருக்க வார்த்தையை கொண்டு போய் முதல்ல சேர்த்து. கதவு திறந்திடுமின் பாட்டே அதான், கதவு திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாந்தர் இறந்துபடி ஏதம் பெரிதான். ஓகேவா? மாதர்கள் பெண்கள் என்னது, உள்ள உரந்தை மன்னன் வருகிற அழகை பார்க்க காத்திருக்காங்க. ஒருவேளை நீ கதவை திறந்து விடலைன்னா அவங்க எல்லாம் துன்பம் பெரிதாகி இறந்துபடவும் கூடும். அதனால கதவை திறந்து விட்டா உரந்தை மன்னன் வருகிற உலா வருகிற காட்சியை பார்த்து அவர்கள் இன்பம் உறக்கூடும், கண்ணார கண்டு அவர்கள் இன்பம் உறக்கூடும். அதனால கதவு திறந்திடுமின். அர்த்தம் புரியுதா?
அப்ப விருப்பூட்டு பொருள் கோள் மாதிரி கடைசி இருக்க வார்த்தை அப்படி எடுத்துட்டு போய் முதல் இருக்க வார்த்தையோட அப்படி பூட்டி பொருள் கொண்டா அது விருப்பூட்டு பொருள் கோள். நெருநல் உலன் ஒருவன்னா உலகு என்ற வார்த்தை கடைசி, அதை எடுத்துட்டு போய் நேற்று உலகத்தில் இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இல்லை என்ற அகந்தையை உலகம் பெருமையாக உடையது என்று திருக்குறளையும் கேட்பாங்க, இதுலையும் கேட்பாங்க. அப்ப விருப்பூட்டு பொருள் கோள் புரியுதா? விருப்பூட்டு பொருள் கோள் புரியுதா புரியலையா? நெருநல் அப்படின்னா நேற்று, கங்குள் அப்படின்னா இரவு. இருக்கு பாருங்க, நெருநல் அப்படின்னா நேற்று, கங்குள் அப்படின்னா தமிழ்ல இரவு. நெருநல் நேற்று, கங்குள் இரவு. தெரியாச்சா? அடுத்த போலாமா? எதிர்பார்க்கலாம். மொழிமாற்று பொருள் கோளுக்கும் கொண்டு கூட்டு பொருள் கோளுக்கும் ஒரே வித்தியாசம், ஓரடியில் உள்ள சொற்களை இடம் மாற்றினா மொழிமாற்று, செய்யுள் அடிகளில் உள்ள சொற்களை இடம் மாற்றினா கொண்டு கூட்டு. அங்கே விளக்கு எழுதியிருப்பேன், இங்கே விளக்கு எழுதுறேன். நியூ புக்ல வர பாட்டு கண்டிப்பா க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம். இது மயிலைநாதர் உரை. மயிலைநாதர் எதுக்கு உரை எழுதியிருக்கிறாரு? மயிலைநாதர் உரை. மயிலைநாதர் எதுக்கு உரை எழுதியிருக்கிறாரு? நன்னூலுக்கு. இங்க பாருங்க, ஆலமரத்து மேல குவளை, குளத்தன்ன வாளி நெடிய குரங்கு. குளத்துக்குள்ள குரங்கு, ஆலமரத்துல குவளை மலர் இருந்துச்சாம், குளத்துக்குள்ள குரங்கு இருந்துச்சாம். ஆஹா, இல்ல, அப்ப அந்த வார்த்தை என்னவா இருக்கு? தவறாக இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, கவனிங்க, ஆழத்து தட்டல, ஆழத்து மேல குரங்கு, ஆமா தானே, குளத்தன்ன குவளை. அப்ப செய்யுள் அடிகளில் இருக்கிற சொல்ல முன்ன பின்ன மாத்திரமா? முதடி இருக்க சொல்ல இங்க கொண்டு போறோம், அங்க இருக்க சொல்ல இங்க கொண்டு போறோம். அப்ப செய்யுள் அடிகளில் உள்ள சொற்களை இடமாற்றி பொருள் கொண்டால் அது கொண்டு கூட்டு பொருள் கோள். அங்க சுரையாள அம்மி மீதப்போ ஒரு வரிக்குள்ள இருக்க வார்த்தையை மாத்திக்கிட்டோம். அப்ப ஓரடியில் உள்ள சொற்களை இடமாற்றி பொருள் கொள்வது அது. இங்க ஒரு செய்யுள் அடிகளில் உள்ள சொற்களை இடமாற்றி பொருள் கொள்வது. ஆமா, அந்த சத்தியம். அவங்க கொடுக்குற பழைய பாட்டு பழைய புக்ல இருக்கு, கட்டி கரும்பு கசக்கும், மிக கனிந்த எட்டி காய் இனிக்கும். கரெக்டா? கட்டி கரும்பு கசக்கும், மிக கனிந்த எட்டிக்காய் இனிக்கும். தப்பு. அப்ப கட்டி கரும்பு இனிக்கும், மிக கனிந்த எட்டிக்காய் கசக்கும். அப்ப இனிக்கும் கசக்கும் அப்படி பேரை மாத்தி போட்டுக்கிறனால அது கொண்டு கூட்டு பொருள் கோள். அர்த்தம் புரியுதா? அர்த்தம் புரியுதா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் ஒன், கொண்டு கூட்டு பொருள் கோள். அது முடிச்சுட்டா அலைமறி பாப்பு. இங்க பாருங்க, பாம்பு புற்றுல தலை வைத்து நுழையும் இயல்பு. அலைனா தமிழ்ல புற்று, பாப்பு அப்படின்னா தமிழ்ல பாம்பு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய புற்றுக்குள்ள தலை வைத்து நுழைகிற பாம்பு என்ன பண்ணும்? அப்படி தலையை மேல தூக்கிறோம், உள்ள போனா அப்படி தலையை மேல தூக்கிறோம், இந்த உடல் பகுதி மட்டும் என்ன ஆகும்? அப்படி உள்ள போகும். இது பாம்போட இயல்பு. அது மாதிரி ஒரு பாட்டுல இறுதி நின்ற அடிகளை முதல் நின்ற அடிகளோடு இணைத்து பாடுது. அடியவே, அப்ப அடிகளே முன்பின்ற அடிகளோடு இணைத்து பாடுவது அலைமறி பாப்பு பொருள் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காடு பாருங்க, தாழ்ந்த உணர்வினராய்,
தாளுடைந்து தண்டூன்றி தளர்வார் தாமும் சூழ்ந்த பிணிவினி அகல லாஸ்ட் வரி பொழுதினே வாணீதும் நெறி முன்னி முயலாதாரே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன் வாடுகிற பொழுதே பின்னாடி என்ன துன்பம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை இறுதி காலத்துல இத்தகைய என்னது இத்தகைய ஒரு இழிநிலையை அடையும். கவனிங்க, தாழ்ந்த உணர்வு இருக்கும், தாள் உடைந்து போகும், தண்டு ஊன்றி நடப்பாங்க, உடம்பு தளர்ந்து போகும். அதான் தளர்வார். தளர்வார் தாமும் எப்ப வாழ்ந்த பொழுதினே வாணெய்தும் நெறிமுன்னி முயலாதாரே. ஓகேவா? தன் வாடுகிற போதே தனக்கு பின்னாடி என்ன வேணும் அப்படின்றத நினைத்து சேர்த்து வைத்து வாழ தெரியாதவங்க, சேர்த்து தனக்கான பொருளை சேர்த்து வைக்க தெரியாதவங்க தன்னுடைய இறுதி கட்ட முதுமை கால வாழ்வுல இத்தகைய துன்பத்தை அடைவாங்க. அர்த்தம் புரியுதா? அப்ப இறுதி நின்ற அடிகளையே எடுத்துட்டு போய் முன்னாடி அப்படி வச்சு பொருள் கொண்டா அது பேர் என்ன பொருள் கோள்? அது பேர் என்ன பொருள் கோள்? அலைமறி பாப்பு பொருள் கோள். ஓகேவா? புரியுதா? அந்த ஆரோ மார்க் தான் முக்கியம். நம்ம அந்த ஆரோ மார்க் போடுறதுல எது எதோட வருது? பாட்டு எல்லா புக்லயும் இருக்கும். சரி, அடுத்து எத்தனாவது பொருள் கோள்? அடுத்த பொருள் கோள் எத்தனை? எட்டாவது பொருள் கோள் அடிமறி மாற்று பொருள். பாருங்க, அடிமறி மாற்று பொருள்கோள் செய்யுள் அடிகளையே முன்பின்னாக மாற்றி பாடினாலும் பொருளும் ஓசையும் மாறாமல் வருவர். ஓகேவா? அசையுள் அடியவே முன்ன பின்ன மாத்தி பாடுவாங்க, ஆனா அதோட பொருளும் ஓசையும் கண்டிப்பா என்ன பண்ணாது? மாறாம வரும். அப்படி வந்துச்சுன்னா அது பேரு அடிமறி மாற்று பொருள் கோள். இருக்கா? சூரல் பம்பியே சிறுகான்யாரே, சூரர மகளிர் ஆரணங்கினரே, வாரல் எனினே யான் அஞ்சுவனே, சாரல் நாட நீ வரலாறே. பாட்டு இருக்கு, இந்த அவங்க மேடம் கொடுத்துருக்க பாட்டு கூட இருக்கு. மாறா காதலும் அலைமறைந்தனரே, ஆறா கற்பனி வரலானாவே, வேறா மென்தோல் வளை நெகிழுமே, கூறாய் தோழி யான் வாழுமாறே. வேறாமின் தோல் வளை நெகிழுமே, கூறாய் தோழி யான் வாழுமாறே. இருக்கா? அப்ப அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி க்வெஸ்சன்ல கேட்பாங்க. புரியுது இல்லையா? அப்ப அடிகளையே முன்ன பின்ன மாத்தினாலும், இப்ப எக்ஸாம்பிள் இந்த பாட்டே மாத்தி பாடினா கூட எனது பொருளும் ஓசையும் என்ன பண்ணாது? மாறாது. அப்ப அந்தந்த அடிகளுக்குள்ள பொருள் முடிகிற மாதிரி அவங்க பாடியிருப்பாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மூணே பொருள்கோள் ரொம்ப நல்லா. இங்க பாருங்க, ஓரடியில் உள்ள சொற்களை இடமாற்றி பொருள் கொள்வது, ஓரடியில் உள்ள சொற்கள், அந்த ஓரடியில் தான் க்வெஸ்சனே, ஓரடியில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றி பொருள் கொள்வது மொழி மாற்று. செய்யுள் அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றுவது, செய்யுள் அடிகளில் உள்ள சொற்களை இடம் மாற்றி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு. செய்யுள் அடிகளையே முன்பின்னாக மாற்றுவது, அடிகளில் உள்ள சொற்களைனா கொண்டு கூட்டு, செய்யுள் அடிகளையே முன்பின்னாக மாற்றுவது மொழி மாற்று. ஓகேவா? மன்னிக்கணும், அடிமறி மாற்று. அவங்க இருங்க, ஓரடியில் உள்ள சொல்னா மொழி மாற்று, செய்யுள் அடிகளில் உள்ள சொற்களை மாற்றினால் அது கொண்டு கூட்டு, செய்யுளின் அடிகளையே மாற்றினால் அடிமறி மாற்று. ஓகேவா? அது மூளை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போயிடலாம். உள்ளுரை உவமம் இறைச்சி குறியீடு உங்க புக்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் உவமை அப்படின்னு ஒன்று இருக்கு.
கவனிங்க, உவமை தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை சொல்வது. தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத விஷயத்தை சொல்றதுக்கு உவமை தேவை. அதனாலதான் தொல்காப்பியர் எழுதும் போதே புலனல்லாதன புலனாதலும், தெரியாத ஒண்ண தெரிஞ்ச விஷயத்தை வச்சு விளக்குறதுக்கு உவமை வேணும். புலனல்லாதன புலனாதலும் அலங்காரமாகி கேட்டார்க்கு இன்பம் பயத்தலும் உவமைதான். அப்ப கேட்போர் அழகுபட சொல்லுவதற்காக பயன்படுத்துவதும் உவமைதான். அப்ப உவமை என்பது பெரும்பாலும் தெரியாததை வச்சு தெரிஞ்சதை சொல்றதுக்கும் மணிகணும். தெரிந்தவற்றை கொண்டு தெரியாததை சொல்வதற்கோ அடுத்தவர் கேட்கும்படியாக ஒரு விஷயத்தை அழகுபட சொல்லுவதற்கும் உவமை முக்கியம். சங்க இலக்கியத்தில் பெரும்பாலும் பயந்து வரும் அணி என்ன அணி? சங்க இலக்கியத்தில் பெரும்பாலும் பயந்து வரும் அணி உவமை அணி. உவமையால் பெயர் பெற்ற நூல் குறுந்தொகை. நிறைய இடத்துல குப்பை கோழியார், பொன்முடியார், மணிகரம், குப்பை கோழியார், செம்புல பெயல் நீரார், அதுக்கப்புறம் என்னது நிறைய பேரு அந்த என்னது தன்னுடைய உவமைகளால் வந்த பெயர்களைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். தேய்புரி பழங்கயிற்றியனார் அந்த பேர்லாம். அப்ப உவமை என்பது ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல். அடுத்து இருக்கு பாருங்க, இதுதான் முக்கியம், உள்ளுரை உவமம். உவமைக்குள் மற்றொரு பொருளை உள்ளுறுத்து உரைப்பது உள்ளுரை உவமம் ஆகும். உவமைக்குள்ள இன்னொரு ஒரு பொருளை உள்ளுறுத்து உரைப்பது. வெளிப்படையா பார்க்க ஒரு செய்தி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா இன்னொரு செய்தி இருக்கும். இப்ப பாருங்க, காட்டுக்குள்ள நடு இரவுல ஒரு பாம்பு பசியால அலையுது, புரியுது இல்லையா? அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒரு ஈசல் புற்று இருக்கு. பசிக்காக அந்த ஈசல் புற்றுக்குள்ள கையை விடுது, உள்ள சுருண்டு பாம்பு படுத்து கிடக்கு. அந்த பாம்பு மேல அந்த கரையிலுடைய நகம் பட்டு அந்த பாம்பு வழியால துடிக்குது. இரவு நேரத்துல தலைவியை சந்திக்க தலைவன் வர்றான். இவன் இயல்பாவே வர்றான், ஆனா இவன் வந்து போற செய்தி இந்த தலைவிக்கு துன்பத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இவன் வர லேட்டானா கூட இவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்திருக்குமோ அப்படின்னு தலைவி வருத்தப்படுறான். அப்ப இந்த கரடி யாரு? பாம்பு. மணிகணம், கரடி யாரு? தலைவன். ஏன்னா இரவு நேரத்துல பசியால் அழையும் கரடிக்கு தலைவன் குறியீடாக அமைகிறான். உள்ள படுத்திருந்த பாம்பு இவன் செய்த செயலால தெரியாம அது மேல நகம்பட்டதுக்கு வழிய உண்டாக்குது. தலைவன் வந்து போல யதார்த்தமான செயலால தலைவிக்கு ஒரு துன்பம் உண்டாகுது. அப்ப கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளாய் அமைந்து இன்னொரு ஒரு கருத்து உள்ளுக்குள்ள உருவாகுது. அப்ப ஒரு உவமைக்குள்ள மற்றொரு பொருளை உள்ளுறுத்து உரைத்தால் அது உள்ளுரை உவமம் ஆகும் சொல்வாங்க. இது பாடலோட சேர்ந்தே அமையும். உள்ளுரை உவமம் பாடல் கருத்தோடு சேர்ந்தே அமையும். ஒரு உவமைக்குள்ள மற்றொரு பொருளை உள்மறைத்து சொன்னால் உள்ளுரை உவமம். அடுத்தது பாருங்க, மூணாவது உத்தி இறைச்சி. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாடலுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கருத்து. அந்த கருத்தை உள்மறைத்து சொல்லாம பாடலுக்கு வெளியே நின்று வேறொரு கருத்தை உணர்த்தி நிற்கிறது. பாடலோடு அமையாம பாடலுக்கு புறத்தே நின்று மற்றொரு பொருளை குறியீடாக என்ன பண்றது? உணர்த்துறது. பாடலுக்கு உரிய பொருளோடு சேராமல் பாடலுக்கு புறத்தே நின்று ம
ஒரு கருத்தை குறிப்பாக உணர்த்துவது இறைச்சியாகும். இது பாடலின் பாடலுக்கு புறத்தே நின்று தன் பொருளை உணர்த்தும். கவனிங்க, பாடலோட சேர்ந்து அமைஞ்சிருந்தா உள்ளுரை ஓமம், பாடலுக்கு வெளியே நின்று வேறொரு கருத்தை உணர்த்தினால் அது இறைச்சி. இறைச்சி உத்தி எப்படி இருக்கும்னா, தலையிலி தலைவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு வருத்தப்படுறான். அப்ப தோழி சொல்றா, நீ கவலைப்படாத, தலைவன் ஒரு காட்சி பாடை நில வழியாக போவான். அந்த பாடை நிலத்துல ஒரு ஆண் யானை பெண் யானையினுடைய பசியை போக்குவதற்காக யாமரத்தின் பட்டையை உரிக்கும். யாமரத்தின் பட்டையை உரிச்சா, அந்த யாமரம்னு ஒரு மரம், அந்த மரம் அந்த காலத்துல இருந்துச்சு, அதை அப்படி உரிச்சா உள்ள இருந்து அப்படி ஜெல்லு ஒரு ஈரச்சுவை வரும், அதை பருகுனா அந்த யானைக்கு பசி துன்பம் போயிடும். இந்த காட்சியை தலைவன் பார்ப்பான், அவன் பார்த்தான்னா திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான், நீ வருத்தப்படாத அப்படி. அப்ப நல்லா கவனிங்க, அங்க வந்தது கரடி பாம்பை வச்சு சொன்னப்பட்ட உவமை. அதுல கரடியே தலைவனானா பாம்பே தலைவியா இருந்துச்சு. ஆனா இங்க வந்த பாட்டுல ஆண் யானை தலைவன் கிடையாது, பெண் யானை தலைவன் தலைவி கிடையாது. ஆனா பாட்டுக்கு வெளியே நின்று வேறொரு கருத்து. இப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சியை பாலை நிலத்துல தலைவன் பார்த்தானா, உன் ஞாபகம் வந்து மீண்டும் என்ன பண்ணிடுவான், உன் கூட வந்து சேர்ந்துருவான், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொன்னான். ஒரு பாட்டு உங்க புக்ல இருக்கு, இன்னொரு பாட்டு கூட இருக்கு. என்னது என்னது? இறைச்சி பொருள்ல நற்றில வருகிற பாட்டு, நும்மினும் சிறந்தது நுவை ஆகுமென்று அன்னை கூறினல் உன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நும்மொடு நகையே. அந்த பாட்டு அதாவது தலைவன் தலைவி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க சார். சந்திக்கிறப்ப புன்னை மரத்து அடியில விளையாடிக்கிட்டு இருக்காங்க, சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தலைவி தலைவன்ட்ட சொன்னா, இந்த புன்னை செடி இருக்குல்ல, இது என்னை விட உயர்வானதான், எனக்கு தங்கை உறவாகும்னு என் அம்மா என்கிட்ட முன்னாடி ஒரு காலத்துல சொன்னா, அதனால இந்த இடத்துல நின்று விளையாட உன் கூட நானுறேன், நான் என்ன பண்றேன், வெக்கப்படுறேன் அப்படின்னு தலைவி சொல்லுவதாக ஒரு பாட்டு நற்றினல இருக்கு. சரி, இப்ப என்ன அர்த்தம் இந்த பாட்டுக்கு? இதுல என்ன இறைச்சி பொருள் இருக்கு? இதுல ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இங்க இருக்க புன்னை மரம் என்னை விட சிறந்தது, எனக்கு தங்கையாகிற முறையா இருக்கும் அப்படின்னு அம்மா என்கிட்ட ஒரு நாள் சொன்னா, அதனால இந்த இடத்துல நின்று விளையாட நான் நானுறேன் அப்படின்னு தலைவி சொல்றா. அதுக்கு என்ன மீனிங்? பாட்டுக்காக தான் விளக்கம். அப்ப அந்த பாடல் மூலமாக குறிப்பாக எதை உணர்த்துறா? ஓ, வேற பிளேஸ்க்கு கூப்பிடுறாளா? ஓஹோ, பார்த்துட்டு போய் சொல்லிடுவாளா? அதாவது அவ அப்படி சொன்னதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டேன். அந்த பாட்டுக்கு அதுதான் விளக்கம். இங்க பாருங்க, பாட்டுக்கு விளக்கம் என்ன? இந்த புன்னை மரம் உன்னை விட என்னது சிறந்தது, உனக்கு தங்கையாகும் நீ அம்மா ஒன்ன நாள் சொன்னா, அதனால இந்த புன்னை மரத்து கீழே நின்று உன் கூட விளையாட உன் கூட சந்திக்க நான் வெக்கப்படுறேன், நான் நாணப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன அர்த்தம்? தங்கை அருகிருக்க தலைவனுடன் பழகுவது முறையா? அந்த பாட்டு கேக்குது, தங்கச்சி முன்னாடி போய் ஒரு தலைவன் தலைவியோடு இருந்து கூடி பேசுறது. சார், புன்னை மரம் ஒரு அக்ரணி உயிர், ஒரு அக்ரணி உயிரான புன்னை மரத்துக்கு முன்னாடி போய் விளையாடுறது சந்திக்கிறதுல என்ன இருக்கு? இந்த புன்னை மரம் வேறோட புடிங்கிட்டு போய் வீட்டுல சொல்ல போது, ஆமா தவிய ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினா பார்த்து முடிச்சு வைங்கன்னு, அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் என்னன்னு கேட்டா, ஒரு அக்ரணி உயிராக இருந்தாலும் கூட அது தனக்கு தங்கை, அது முன்னாடி தான் தலைவனோட பேசக்கூடாது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? எனது தமிழருடைய பண்பாடு, இன்னைக்கு அப்பா ரோட்ல போனா கூட என்ன சொல்லுவான், அந்த ஆள் அப்படிதான் குறுக்கு மறுக்கு போய்க்கு இருப்பாப்ல, நீ நின்னு பேசு சும்மா நான் பாத்துக்கிறேன், வீட்டுல போய் அந்தாலும் நான் பேசிக்கிறேன் அப்படித்தானே இப்ப சொல்றான். தான் அப்பா போனா கூட தன்னுடைய காதலிட்டு பேசுறது பெரிய விஷயம் இல்லைன்னு ஆயி போச்சு இப்ப. ஆனா அன்னைக்கு ஒரு மரபு இருந்துச்சு, அக்ரணி உயிராக இருந்தாலும் கூட அது உறவு முறை கருதி சொல்லப்பட்டுட்டா அவங்க முன்னாடி இப்படி நடந்துக்க கூடாது. இன்னைக்குமே உறவு இருக்கிற நம்மால் செல்ஃபி போடுறான், போட்டோ எடுக்கிறான்,
புது பதம் புது கல்யாணம் ஆனா அந்த 10 நாள் ஜே ஜேன்னு இருப்பான். நீ பார்த்து வாட்ஸ்அப் என்ன ஸ்டேட்டஸ் என்ன புரியுது இல்லையா? வாடிவங்கள் கூடும் வயதாக கூடும் நிறைய பாட்டெல்லாம் அதுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். 10 படம் 20 படம் எடுத்து ஒன்னா போட்டு அப்படியே ஸ்டேட்டஸ் பார்த்தா அப்ப அந்த 15 நாள் புரியுது இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு வீடு வரை உறவு வீதி வரை மனைவின் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான். ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? ஏன்னா உண்மை காதல் அன்னைக்கு இருந்த காதல் போல இன்னைக்கு இருக்கிற காதல் திருமணங்கள் இல்லைன்னு சொன்னான். அன்னைக்கு தலைவனை திருமணம் செய்ய தலைவி தலைவனைத்தான் திருமணம் செய்வா. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதே, தலைவனுக்கு வேற இடத்துல தலைவிக்கு வேற இடத்துல திருமணம். நானும் அவரும் காதலித்தோம், இருவருக்கும் திருமணம் நடந்தது, எனக்கு மதுரையில் அவருக்கும் கோவையில். ஒரு அம்மா கவிதை எழுது, ஒரு பெண் கவிதை எழுதியிருக்கா. அப்ப என்னதுன்னு கேட்டா அதுதான், அன்னைக்கு வந்து தன்னுடைய அகவாழ்வின் பொருட்டு எப்படி கல்யாணம் ஆனாலும் தலைவனைத்தான் அவர் திருமணம் செய்வான். ஓகேவா? அப்ப அதனுடைய அடிப்படையில் ஒரு பண்பாட்டை உணர்த்துகிற பாட்டு. இப்ப இந்த பாட்டுக்குள்ள என்ன சொன்னாங்க? நாம வேற இடத்துல சந்திக்கலாம். இங்கிருந்து தங்கை அருகிருக்க தலைவனுடன் பழகுவது முறையான் பாட்டு இறைச்சி பொருள். இந்த பாட்டுக்குள்ள சொன்ன விஷயம் இது. ஆனா குறிப்பா என்ன சொல்றாங்க, இங்க விளையாட நான் நாணப்படுறேன்னா என்ன அர்த்தம்? அப்ப இங்க எனக்கு வெக்கமா இருக்கு, நான் கூட பேச முடியாது, நான் வேற இடத்துல சந்திக்கலாம். ஒரு பொருள் அதுக்குள்ள இன்னொரு பொருள் இப்படியே சந்திச்சுட்டு இருந்தா என்ன பண்றது? ஓகேவா? இப்படியே சந்திச்சிருந்தா என்ன பண்ணது? தலைவன் வெகு விரைவில் தன்னுடைய துன்பத்தை போக்குவதற்காக அவன் தன்னை திருமணம் செய்து கொள்ளணும். கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரியுதா? அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் இது. பாடலின் கருத்தோடு இணைந்து அமைகிற உத்தி அப்படின்னு சொன்னா அது உள்ளுரை ஓம்பம். ஆனா பாடலின் புறத்தே நின்று வேறொரு பொருளை குறிப்பாக உணர்த்தும் உத்தி அப்படின்னு சொன்னா அது இறைச்சி பொருள். ஓகேவா? அதே மாதிரி படிமம் சொல்றேன். படிமம், படிமம் என்பது தமிழ்ல காட்சி என்பது பொருள். படிமம் என்றால் இமேஜ், ஒரு காட்சி. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, காட்சி வழி படிமமும் இருக்கு, கருத்து வழி படிமமும் இருக்கு. உங்க புக்ல தேவதேவன் கவிதை இருக்கு, உங்களோட 12th book பாருங்க பாப்போம். நதி நீரில் குத்திட்ட பாறையாய் எருமைகள் என்ன பண்ணுவான் உள்ள இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, பெரிய நதி நீர், அங்கங்க எரும மாடு அப்படி அப்படி அப்படியே நிக்குது. அந்த எரும மாடு நிக்கிறப்ப வெளியில இருந்து எப்படி பார்த்தா எப்படி தெரியும்னா, அது குத்திட்ட பாறை போல அங்கங்க அந்த எருமைகள் அப்படி என்ன பண்ண நிக்கிற காட்சி தெரியும். இத வந்து காட்சி வழி படிமம்னு சொல்லுவாங்க. ஒரு காட்சியாக ஒரு படிமத்தை சொல்றது, புரியுது இல்லையா? அதே மாதிரி ஆவே முனுசாமியினுடைய ஒரு கவிதை உங்க புக்ல 2வது கவிதையாக கொடுத்துருப்பாங்க, நீங்க படிச்சு பாருங்க. கத்தல்களின் நெருக்கடியில் சில தத்துவங்கள் அவ்வப்போது குழந்தைகள் போய் குழந்தைகள் போல் தொலைந்து விடுகின்றன. இருக்கா? கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் அவ்வப்போது குழந்தைகள் போல் தொலைந்து விடுகின்றன. இது வந்து ஒரு கருத்து வழி படிவம். ஒரு காட்சியை சொன்னா காட்சி, கருத்துக்கு புலனாகிற வகையில சொன்னா ஒரு கருத்து. அப்ப நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, கத்தல் அவன் கத்திக்கிட்டே இருக்கான், ஆனா இடையிலயும் ஒரு தத்துவம் பிறக்கும். ஆனா அந்த தத்துவத்தையும் கத்தல்கள் போல நினைச்சிட்டு குழந்தைய போல அவ்வப்போது அது தொலைஞ்சு போயிடும். அப்ப திருவிழா கூட்டத்துல குழந்தை தொலைகிறதுன்றது ஒரு படிமம், ஒரு காட்சி, இமேஜ் நமக்கு தெரியும். அது மாதிரி கத்தல்களின் நெருக்கடியில் அவ்வப்போது என்ன பண்ணும் பெரும்பாலும், ஆமா, 30 நாட்களாய் அலுவலகத்தில் அடை காத்திருந்தது ஒரு நாள் ஊதிய குஞ்சை பொறித்து பார்க்கும் நேரம். ஆமா, கொத்தி போக பறந்தவரும் கடன்கார பருந்து, கரெக்ட். அதெல்லாமே காட்சி வெளி படிமம் தான். புரியுது? ஏன்னா இந்த சின்ன கோழி குஞ்சுகள்லாம் இருக்கு, அந்த பருந்து வந்து என்னது பிடிச்சிட்டு போகுது. அப்ப அதை வந்து தன் வாங்குற ஊதியத்தோடு வைத்து சொல்லப்படுகிற ஒரு படிமங்கள். ஏன்னா பெரும்பாலும் படிமம் என்பது அதுதானே, ஒரு மாதம் உழைத்து சேர்த்த சம்பாத்தியத்தில் எவன் எவன் முகமோ தெரிகிறது என் முகத்தை தவிர அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. ஆமா தானே? அப்படி 30,000 சம்பளம் வாங்கினாரு, மொத 10,000 எடுத்தாரு, வீட்டு ஓனர் தெரிஞ்சாரு அப்படி தூக்கி வச்சாரு. அடுத்து 5,000 எடுத்தாரு, பால்காரன் தெரிஞ்சான் அப்படி தூக்கி வச்சாரு. அடுத்து 2,000 எடுத்தாரு, இபி காரன் தெரிஞ்சான் தூக்கி வச்சாரு. அடுத்து இப்படியே எடுத்து பார்த்தா காலம் வந்து 30,000 முடிஞ்சு போச்சு. ஒரு மாதம் உழைத்து சேர்த்த பணத்தில் எவனவன் முகமோ தெரிகிறது என் முகத்தை தவிர. அப்ப என்ன அர்த்தம்? நான் தொலைச்சு சம்பாதிக்கிற பணம் அவ்வளவு விஷயமா இருக்கு சார். இது காட்சி, ஒரு காட்சிக்கு எளிதாகும் படிமம் தான் படிம உத்தின்னு சொல்லுவாங்க. புக்ல இருக்க நிறைய கவிதைகள், படிம கவிஞர்கள் யார் யாரு தமிழில்? படிம கவிஞர்கள் நா காமராசன், தருமு சிவராம், இவர் தான் தமிழ்ல படிம சிற்பி. ஓகேவா? மு மேத்தா சில நேரம் படிம கவிதைகள் பாடுவாரு, அதே மாதிரி அப்துல் ரஹ்மானும் படிம கவிதைகள் பாடுவார்.
ஏன்னா அது படிமம் என்பது காட்சியை குறிக்கணும். அதனாலதான் இது எனது உள்ளுரையமத்தை விட காட்சி படிமத்துக்கு ஒரு அதிகமான முக்கியத்துவம் இலக்கியங்கள்ல உண்டு. என்னை பார்த்ததும் மூடும் உன் கண்கள் கொசுவலையா மீன் வலையா, அது ஒரு படிம கவிதை. என்ன மீனிங் சொல்லுங்க பார்ப்போம். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல அடிக்கடி கேட்பான் படிமம்லாம். படிமம் யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷனல் பேப்பர்ல இதெல்லாம் வரும். படிமம் என்ற சொல்லல, என்னை பார்த்ததும் மூடும் உன் கண்கள் கொசுவலையா மீன் வலையா. அப்படின்னா அதன கொசுவலை மீன் வலை சார். தலைவன் ஒரு பக்கம் அப்படி போனான், தலைவி அப்படி ஒரு பக்கம் போனான், அவளை தலைவனை பார்த்தா பார்த்தோன்னு சி இந்த நாயா அப்படின்ட்டு அப்படி கண்ணை மூடிட்டாலாம். சி இதை போயா பார்த்தோம் அப்படின்ட்டு அது கண்ணை மூடிட்டாலாம். இப்ப தலைவன் கேட்கிறான், என்னை பார்த்தோன்னு உன் கண்ணை மூடுனேல, என்னை பார்த்தோன்னு கண்ணை மூடுனியே, உன் கண் கொசுவலையா மீன் வலையா. மீன் வலைக்கு என்ன இயல்பு? உள்ள வந்த மீனை வெளியே விடாது. கொசுவலை என்ன இயல்பு? வெளியில வந்த கொசுவை உள்ள விடாது. அர்த்தம் புரியுதா? அப்ப கொசுவலை வெளியில இருக்க கொசுவை உள்ள விடாது, மீன் வலை உள்ள வந்த மீனை வெளியே விடாது. என்னை பார்த்தோன்னு கண்ணை மூடிட்டியே, என்னோட பிம்பம் உன் கண்ணுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைச்சு கண்ணை மூடுனியா, இல்ல உன் கண்ணுக்குள்ளேயே என் உருவம் போயிடக்கூடாதுன்னு கண்ணை மூடுனியா? அர்த்தம் புரியுதா புரியலையா? இந்த புரிஞ்சவன் பிஸ்தான் பாங்கல்ல, அப்பப்ப ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல புரிஞ்சவன் பிஸ்தா, அது மாதிரி இது இது புரிஞ்சா பிஸ்தா. ஆமாதானே? அவ பார்த்தன சீனு கண்ணை மூடிச்சா, அப்ப என்னது என் பிம்பம் உன் கண்ணுக்குள்ளே இருக்கணும்னு நினைச்சு நீ கண்ணை மூடினியா, இல்ல என் பிம்பமே உன் கண்ணுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு நினைச்சு கண்ணை மூடினியா? அப்ப என்னதுன்னு கேட்டா, ஆவே முனுசாமியின் கவிதை, நான் காமராசனுடைய கவிதை, எல்லாமே மென்ஷன் பண்ற கவிதைகள் படிமம். ஆனா இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், கவனிங்க. உவமையாக இருக்கட்டும், உருவகமாக இருக்கட்டும், படிமமாக இருக்கட்டும், இது நாளுமே எதன் அடிப்படையில் தோன்றும் என்று தொல்காப்பியர் சொல்றார் அப்படின்னா, வினை பயன் மெய் உரு மெய்னா இந்த இடத்துல வடிவம், உருனா இந்த இடத்துல நிறம். எக்ஸாம்ல கண்டிப்பா க்வெஸ்சன் கேட்பாங்க, ஓகேவா? அப்ப கவனிங்க, உவமை உருவகம் படிமம் ஆகிய சொற்கள் வினை பயன் மெய் உரு ஆகிய நான்கின் அடிப்படையில் தோன்றும். உங்க புக்ல ஒன்னொன்னுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. உவமை வினை உவமை பயன் உவமை மெய் உவமை உரு உவமை. உருவகம் வினை உருவகம் பயன் உருவகம் மெய் உருவகம் உரு உருவகம். படிமம் வினை படிமம் பயன் படிமம் மெய் படிமம் உரு படிமம். புரியுது இல்லையா? குறியீடு, குறியீடு என்பது குறியீடாக சில பொருட்களை உணர்த்துவது, அது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நம்ம குறியீடாக சில வார்த்தைகள் வச்சிருக்கிறோம் இல்லையா? எனது சமாதானம் அப்படின்னா என்னது? சமாதானத்துக்கு புறா, புறா வச்சிருக்கமா? நீதி நேர்மை நியாயத்துக்கு, நீதி நேர்மை நியாயத்துக்கு அப்படி தராசு, தராசு ஒரு சின்ன வச்சிருக்கோமா? அப்ப சில விஷயத்தை குறியீடாக படிமப்படுத்துறதுக்கு நம்ம நம்ம மனசுல தோணியிருக்கு. 19ஆம் நூற்றாண்டு தான் கிட்டத்தட்ட இந்த சிம்போலிசம் என்ற குறியீட்டியல் தத்துவங்கள் ஆரம்பத்துல கொண்டு வந்தாங்க. அதுல நான்கு பேருடைய பேர் போட்டிருப்பாங்க பாருங்க, உங்க ஸ்கூல் புக்ல பொதலேர் மல்லார்மே இருக்கா, இருக்கா இல்லையா கையில? ஒருவேளை நீங்க புக்கு 12th புக் வச்சிருந்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு குறியீட்டியல் தத்துவங்கள் உருவாச்சு. அதை அதை கொண்டு வந்தது பெரும்பாலும் யாரு அப்படின்னு கேட்டா, மல்லார்மே பொதலேர் ஆகியோர், வெர்ன்லே வெர்ன்லே பொதலேர் மல்லார்மே ஆகிய அறிஞர்கள் குறியீட்டியல் தத்துவங்களை உருவாக்கினாங்க. ஒரு விஷயத்த அப்படி டைரக்டா சொல்லும் போது அதை சொல்றதுல சுவாரஸ்யம் இருக்காது. அப்ப உள்மறைத்து குறியீடாக ஒரு பொருளை உணர்த்துறது. இந்த குறியீடு தான் என்னதுன்னு கேட்டா உள்ளுரை உவமம். அது ஒண்ணும் புதுசெல்லாம் கிடையாது தமிழுக்கு. இன்னைக்கு குறியீட்டியல் தத்துவங்கள் புதுசா இருக்கு. ஆனா உங்க புக்கிலே கொடுத்துருப்பான் பாருங்க, குறியீடு என்பது உள்ளுரை உவமம். நேரடியாக ஒரு பொருளை சொல்ல முடியாம அதனுடைய பொருளை முழுசா சொல்றது, ஓகேவா? அதனால அவனுடைய பேர் பொதலே மல்லார்மே வெர்ன்லேன். இன்னொருத்தர் இருக்காரு, ஆமா 11th 12th புக் ஃபுல்லா பாக்கணுமாவா, என்ன அப்படி கேக்குறீங்க? 11th 12th புக் ஃபுல் டைம் ஒன் டைம் ரீட் பண்ணி இருந்தோம். ஏன்னா அதுல இருந்து நம்ம கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, ஓகேவா? ஆமா ரெயின்போ, ரெயின்போவா? ரெயின்போ, ரெயின்போ பொதலே ரெயின்போ மல்லார்மே வெர்ன்லே. நீங்க போய் புக்ல பாருங்க, நாலு பேரு
குறியீட்டில் தத்துவம் குறியீட்டில் கோட்பாடு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 19ஆம் நூற்றாண்டு. குறியீட்டில் தத்துவத்தை உருவாக்கியவர்கள் அப்படின்னா ரெயின்போ, பல்லார்மே, பொதலே, பெர்லே, நாலு பேர். அவங்க நாலு பேருமே படிச்சு வச்சுக்கணும், குவெஸ்சன்ல கண்டிப்பா எதிர்பார்க்கிற குவெஸ்சனும் கூட. ஓகேவா? அப்ப இது வரைக்கும் உள்ள விஷயங்கள் இருக்கட்டும், நாளைக்கு நீங்க கேட்ட சந்திப்பிலை நீக்கம், ஏன்னா இன்னைக்கு அது குறித்த கிராமர் கொஞ்சம் நடத்தியாச்சு. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா புணர்ச்சி விதி ஃபுல்லாலாம் எடுக்க முடியாது. நீங்க எந்த புணர்ச்சி விதி வேணும்னு சொல்றீங்களோ அதை நான் சொல்லித்தரேன். புரிதல்? இப்ப உயிரிட்டு புணர்ச்சியா, மெய்யிட்டு புணர்ச்சியா, குற்றையில் வர புணர்ச்சியா, பண்பு பெயர் புணர்ச்சியா, அல்லது பூப்பெயர் புணர்ச்சியா, திசை பெயர் புணர்ச்சியா? அப்ப என்ன பண்ணணும்னா இன்னைக்கு போய் புக்கில் நீங்க படிக்கணும். ஓகேவா? அணி டைப் நான் சொல்றேன், அணி பெயர் மென்ஷன் பண்ணாது, சும்மா ஓவரலா சொல்லிட்டாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். புரிதல்? நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். புரிதல்? ஆனா நாளைக்கு நம்ம நிறைய பார்க்கணும், வேகமா போகணும். புரிதல்லையா? எனக்கு இருக்கிற ரொம்ப குறைவான டைம்ல இவ்வளவு விஷயம்லாம் பாக்குறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனாலும் என்னன்னு கேட்டா நமக்கு நாளைக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அதுக்குள்ள நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு சந்திப்பில நீக்கம் சொல்லித்தரேன், அது போக மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேவா? ஆனா நாளைக்கு நம்ம பார்க்க போறது சந்திப்பிலை, புணர்ச்சி விதிகள், அதுக்கப்புறம் இந்த விடை கேற்ற வினா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன வருதோ அதை வச்சுதான் எழுத முடியும். யாது, யாவை, என்ன, ஏது, அதை வச்சு கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாது. ஒண்ணுக்கு ரெண்டு முறை அந்த விடைய வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி வினா வரும் அப்படின்றத வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? துன்பம் நாளைக்கு சொல்லித்தரேன், துன்பம் நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க நான் சொல்றேன். மற்றபடி நாளைக்கு எல்லாம் ஓரலா தான் சொல்ல முடியும், நிறைய எழுத முடியாது. ஏன்னா நமக்கு பின்னாடி ஆர்கியாலஜிக்கல் டாபிக் வேற பெண்டிங் இருக்குல்ல. நாளைக்கு டைமிங் என்ன இந்த கிளாஸ்? விகர்பங்களா? விகர்பம்லாம் நிறைய இருக்கே. சிறப்பு நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க கேக்குற விகர்பம் எல்லாம் சொல்லித்தரேன், துன்பம் எல்லாமே நாளைக்கு வச்சுக்கலாம். ஆனா எதையுமே நீங்க எழுத முடியாது. எழுதுறதுன்னா ரொம்ப புரிஞ்சு எழுத முடியாது, நான் வேகமா சொல்லிட்டு தான் போக வேண்டியிருக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா புணர்ச்சி விதிகள் நாளைக்கு நீங்க படிச்சிடணும். இன்னைக்கே போய் உட்கார்ந்து புணர்ச்சி விதிகள் படிங்க, அதுல என்ன முக்கியமா இருக்கோ அதை மட்டுமே நம்ம பாக்குற மாதிரி பாத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா குறிப்பிட்ட டைமிங்ல இவ்வளவு போறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான், அப்புறம் உங்களுக்கு சுத்தமா எதுவுமே புரியாத மாதிரி ஆகி போயிடும். புரியுது இல்லையா? அதனால நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ற விகற்பங்கள் எல்லாமே கூட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? அதனால பார்ப்போம், நாளைக்கு மிச்ச விஷயங்கள் பார்ப்போம். நன்றி, நன்றி. பார்க்கலாம் நாளைக்கு 7:30 to 10:30. Recording stop. Thank you.